கைஸ் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். சார் திருப்பி வந்துட்டு கனெக்ட் ஆறாரு, ஒரு 2 மினிட்ஸ் ஹி வில் ஜாயின் சூன். இப்போ கேட்குதுங்களா என்னோட வாய்ஸ்? ஆ கேக்குது சார். சார் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னோட குரல் நினைக்கிறேன். என்னோட பெயர் வந்து முருகேசன், ஐ முருகேசன். கவர்மெண்ட் லா காலேஜ் திருநெல்வேலியில நான் ஒரு கெஸ்ட் ஃபேக்கல்ட்டியா இருக்கேன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இல்லை, கெஸ்ட் ஃபேக்கல்ட்டியா இருக்கிறேன். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்து நான் ப்ராக்டிசிங் அட்வொகேட்டா இருக்கிறேன். இந்த ஒரு மிக முக்கியமான இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த மிஸ்டர் எஸ் அருண்குமார் சார் அவர்களுக்கு முதல்ல ஒரு நன்றியை நான் சொல்லணும். மாணவர்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை, சட்ட விழிப்புணர்வை, அறியாமையை போக்க வேண்டும் என்பதற்காகவும், சோம்பி கிடக்கும் உள்ளங்களை தட்டி எழுப்ப வேண்டும் என்ற உயரிய எண்ணத்திலும் இந்த ஏற்படுத்தப்பட்ட இந்த அகடமிக் ஃபோரம் ஃபார் லா ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு இது விஷயத்துக்கு நான் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனை தொகுத்து வழங்குவதற்கு வந்த நமது மாணவி, எனது திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு பயின்ற மாணவி முத்துநந்தினி அவர்களுக்கும், மற்றும் இந்த பார்ட்டிசிபென்ட்ல இருக்கக்கூடிய அனைத்து சட்ட மாணவர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வந்து உரிமையல் விசாரணை முறை சட்டத்தை பத்தி நான் உங்களுக்கு வகுப்பெடுக்கலாம்ங்கிற ஒரு எண்ணத்துல வந்திருக்கிறேன். நீங்க இந்த வகுப்பை நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டால் ஒரு உரிமையல் நீதிமன்றத்துல வழக்கை நடத்துவதற்கு, ஒரு வழக்கை எளிதாக கையாள்வதற்கு ஒரு எளிதான வாய்ப்பாக இதை நீங்க பயன்படுத்தி கொள்ள முடியும். அதற்காக நீங்க சில நோட்ஸ்கள்லாம் நான் சொல்றதை எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். இப்ப இந்த உரிமையல் விசாரணை முறை சட்டம் அப்படிங்கிறது 1908. நாம் நீதிமன்ற பணிகளை நம்ம படிக்கிறது ஒரே சட்டத்தை தான் நம்ம படிக்கிறோம். ஆனா நம்மளுடைய பயிற்சியின் போது நாம் எந்த சீனியரிடம் நாம் ஜாயின் பண்ணுகிறோமோ அதற்கு ஏற்ற மாதிரி இப்ப ஒரு உரிமையல் வழக்குகளை மட்டுமே எடுத்து நடத்தக்கூடிய ஒரு உரிமையல் சார்ந்த ஒரு சீனியர்கிட்ட நம்ம பிராக்டிசிங் அட்வொகேட்டாக சேரும் பொழுது நாம் வந்து அந்த உரிமையல் தன்மை கொண்ட வழக்குகளை மட்டுமே நாம் நடத்தக்கூடிய சூழ்நிலையில் இருப்போம். அதை மட்டும்தான் நடத்த வேண்டும். குற்றவியல்ல போய் ரெண்டு இதுலயும் தலை கால் வைக்கிறது ஒரு லோயர் கோர்ட்டு பிராக்டிசிங் அட்வொகேட்டுக்கு அவ்வளவு ஏற்புடையது அல்ல. ஆனா ஒரு நீதிமன்ற நடைமுறைகள், அந்த நடைமுறைகளை பத்தி சொல்லக்கூடிய ஒரு சட்டம் தான் இந்த நடைமுறை சட்டம். சட்டத்தை பொதுவாக ரெண்டாக பிரிக்கலாம், நீங்க படிச்சிருப்பீங்க. ஒன்னு ப்ரொசீஜர்லா, இன்னொன்னு சப்ஸ்டான்சியல்லா. சப்ஸ்டான்சியல்லா அப்படிங்கறது நீங்க பாத்துருப்பீங்க, ஐபிசி மாதிரியான தொகுப்பு சட்டங்கள். ப்ரொசீஜர் லாங்கிறது இந்த சிஆர்பிசி சிபிசி சொல்லக்கூடிய இந்த நடைமுறை சட்டங்கள். அப்ப ஒரு உரிமையல் நீதிமன்றம்னா என்ன, நீதிமன்றத்துல யார் யாரெல்லாம் தரப்பினர்கள், அவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பற்றியதுதான் இந்த உரிமையல் விசாரணை முறை சட்டம் 1908. நீதிமன்றம் அப்படிங்கக்கூடியது என்னதெல்லாம் சொல்றோம், ஒரு நீதிபதி, வழக்கறிஞர்கள், வழக்கின் தரப்பினர்கள், இந்த மூன்று பேரை சேர்ந்ததுதான் இந்த நீதிமன்றம். இந்த மூன்று பேர் இருந்தால்தான் நீதிமன்றம். நீதிபதி இல்லை என்றால் நீதிமன்றம் இல்லை, வழக்கறிஞர்கள் இல்லை என்றாலும் நீதிமன்றம் இல்லை, தரப்பினர்கள் இல்லை என்றாலும் நீதிமன்றம் இல்லை. ஆக இந்த மூன்று பேரும் அந்த நீதிமன்றத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை, நடைமுறைகளை எடுத்து சொல்வதுதான் இந்த உரிமையல் விசாரணை முறை சட்டம். இந்த உரிமையல் விசாரணை முறை சட்டத்தை வந்து அதை மட்டும் தனியா நின்று ஒரு செயல்பாடை செய்யார். நீங்க ஒரு சிவில் நீதிமன்றத்துல ஒரு நல்ல ஒரு வழக்கறிஞராக உருவாக வேண்டும் என்றால் உரிமையல் விசாரணை முறை சட்டத்தை கற்பதோடு உரிமையல் நடைமுறை விதிகள்னு சொல்லி ஒரு தனியர், அது காலவரையறை சட்டம். அதன் போக தமிழ்நாடு நீதிமன்ற கட்டணங்கள் மற்றும் வழக்கு மதிப்பீட்டு சட்டம், இவைகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இவைகள் இருந்தால்தான், இவைகளெல்லாம் நாம் கையுள் இருந்தால்தான் ஒரு நீதிமன்றத்தில்
ஒரு சிறந்த வழக்கறிஞராக நாம் செயல்பட முடியும். வெறும் சிபிசிஐ மட்டும் வைத்துக் கொண்டு உரிமையல் விசாரணை முறை சட்டத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு நாம் வந்து பயணிப்பதுங்கிறது அவ்வளவு நல்லதாக இருக்காது. அப்ப இந்த உரிமையல் விசாரணை சட்டத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அதாவது சில விஷயங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வகுப்புகள் எல்லாம், சில சட்டங்கள் படிப்பதற்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்ப உரிமை சொல்ல போனா சிஆர்பிசி குற்றவியல் நடைமுறை சட்டம் எல்லாம் படிக்கிறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஐபிசி படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். மற்ற சட்டங்கள் எல்லாமே ஒரு நல்லா இருக்கும். ஆனா அந்த சிபிசிங்கிறத பாத்தீங்கன்னா பார்த்த உடனே யாருக்குமே பிடிக்காது, பார்க்க பார்க்க தான் பிடிக்கும். அது ஒரு ட்ரையான ஒரு சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு வித்தியாசமான சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்ல பாருங்க, செக்ஷன்ஸ்னு தனியா ஒன்று இருக்கும், கட்டளைகள்னு தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கும். இந்த கட்டளைகள் பல்வேறு விதிகளை உள்ளடக்கியது, ரூல்ஸ், ஆர்டர், ரூல். அதே மாதிரி செக்ஷன்ஸ் பிரிவுகள், 158 பிரிவுகள் இதுல இருக்கு, 51 கட்டளைகள் இதுல இருக்கு. இந்த பிரிவுகள் தனியாக வச்சிருக்கிறாங்க, கட்டளைகள் தனியாக வச்சிருக்கிறாங்க, ஆனா இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இதனை நாம் நீதிமன்றத்தில் எப்படி பயன்படுத்த வேண்டும், ஒரு உரிமையல் சார்ந்த வழக்குகளை எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கலாம். எனக்கு இந்த ஒரு வகுப்பு ஒரு கிளாஸ் காணாது சிபிசிங்கிறது. நாங்க ஒரு காலேஜ்ல ஒரு செமஸ்டர் நடத்த வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இது. இருந்தாலும் எளிதில் புரியும் விதமாக கொஞ்சம் சொல்லி தருகிறேன். முதல்ல ஒரு வழக்கு விசாரணை எப்படி ஆரம்பமாகிறது, ஒரு வழக்குங்கிறது எப்படி ஆரம்பமாகிறது. உரிமையல் வழக்குகளை பத்தி பார்க்க போறோம். குற்றவியல் வழக்குகளுக்கு சொல்லவே வேண்டாம், மைண்ட் தான், சடன் ப்ரொவோகேஷன் அல்லது திட்டமிடுதல் இந்த மாதிரி. சிவில் டிஸ்பியூட்ஸ் சொல்லக்கூடியது செக்ஷன் 9ல உரிமையல் வழக்குகள் என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கு சிபிசில. செக்ஷன் 9ல இவையெல்லாம் உரிமையல் தன்மை கொண்ட வழக்குகள் அப்படின்னு சொல்லி. அப்ப உரிமையல் தன்மை கொண்ட வழக்குகள் வந்து பெரும்பாலும் சொத்துக்களை மையமாக வைத்து நிறைய விஷயங்கள் உரிமையில இருக்கு. நான் பொது ஆரம்பமே சிறிதாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். இப்போ ஒருத்தர் வந்து நீங்க அலுவலகத்துல உட்கார்ந்துருக்கீங்க, அவர் வர்றார், வந்தவொடனே ஐயா இந்த மாதிரி பக்கத்து இடத்துக்காரன் என்னுடைய இடத்தை ஆக்கிரமிப்பு பண்றதுக்கான எல்லா வேலையிலும் ஏற்படுறான், இதுல எனக்கு தான் சொத்துல பங்கு இருக்குது, அவனுக்கு இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தோட நம்மகிட்ட வரான். நம்ம கிளையண்ட்டுக்காக தான் உட்கார்ந்துருக்கிறோம். சரி, அவர் வர்றார், வந்த உடனே நம்ம அவர்கிட்ட பண்ணிட்டு சொல்றோம், சார் ஒண்ணும் இல்லை, இந்த பிரச்சனையை ஈஸியா சால்வ் பண்ணதுக்கு ரெண்டு வழி இருக்காது. ஒரு வழியை ஃபர்ஸ்ட் எடுப்போம், என்ன அப்படின்னு சொன்னா ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம் அவனுக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசி அதற்கான ஃபீஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு நோட்டீஸை நம்ம தயார் பண்ணுவோம். இந்த நோட்டீஸ் அப்படிங்கிறத பத்தி சிபிசில எங்கேயும் சொல்லலை. அதுக்கு எங்க சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா செக்ஷன் 80ல அரசுக்கு எதிராக நீங்க ஒரு வழக்கிட வேண்டும் என்றால் அரசுக்கு ஒரு நோட்டீஸ் ஒரு அறிவிப்பு அனுப்பி 60 நாள் கழித்து தான் நீங்க வழக்கு தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. பிரிவு 80 செக்ஷன் 80 அரசுக்கு எதிராக ஒரு வழக்கை தொடங்கும் போது அரசுக்கு அறிவிப்பு அனுப்ப வேண்டும், இது வந்து கட்டாயம். மற்றபடி அறிவிப்புகளை பத்தி அதுல அதிகமாக சொல்லப்படவில்லை. அப்ப நாம வந்து ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறத ஒரு நோட்டீஸ் அப்படிங்கிறத ஒரு பார்ட்டிக்கு அனுப்புறோம். இந்த பார்ட்டிக்கு நோட்டீஸ் நம்ம அனுப்பின உடனே அந்த நோட்டீஸ் அந்த அதர் சைடு பார்ட்டிக்கு கையில போய் கிடைச்ச உடனே அந்த கையில கிடைச்ச அவர் வந்து அந்த நோட்டீஸ் வக்கீல் நோட்டீஸ் உடனே அவர் எடுத்துட்டு பறந்து போய் இன்னொரு அட்வொகேட்டா போவார். அந்த அட்வொகேட் அதுக்கு தானே உட்காந்துருக்காரு. அவர் வந்து சார் நோட்டீஸ் வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்லை சார், நீங்க ஒண்ணு இதை பத்தி கவலைப்படாதீங்க, வீட்டுக்கு போங்க அனுப்பிக்க மாட்டார், சார் வாங்க பிரச்சனை இது, அவருக்கு ஒரு ரிப்ளை நோட்டீஸ் அனுப்பணும், இல்லைன்னா உங்களுக்கு சட்ட சிக்கல்னு சொல்லி அவர் தந்து நோட்டீஸை வாங்கிக்கிட்டு அவருக்கு ஒரு ரிப்ளை நோட்டீஸ் அனுப்புவார். இது வழக்கின் ஆரம்பம். ரிப்ளை நோட்டீஸ் வாங்கிய நாம என்ன செய்வோம், நம்ம கிளையண்ட்டை கூப்பிட்டு ஐயாங்க வாங்க இந்த ரிப்ளை நோட்டீஸ் யாருக்கு அனுப்புறாங்கன்னா, இப்ப நாம அனுப்பக்கூடிய நோட்டீஸ் அந்த பார்ட்டிக்கு அனுப்புறோம், அந்த பார்ட்டி கிட்ட இருந்து அந்த தரப்பினரிடம் இருந்து ஒரு வழக்கறிஞர் அவர் போய் அந்த நோட்டீஸ் ரிப்ளை நோட்டீஸ் வழக்கறிஞருக்கான நமக்கு தான் அதை ரிப்ளை அனுப்புவார், பார்ட்டிக்கு அனுப்ப மாட்டார். நாம அந்த ரிப்ளை நோட்டீஸை வாங்கிட்டு அந்த தரப்பினர் வர சொல்லி இந்த மாதிரி இப்படி அனுப்பியிருக்கிறாங்க, அதனால நாம நீதிமன்றம் சென்று நிவாரணம் தேடுவதுதான் நன்றது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அதை பத்தி விளக்கி நாம் ஒரு உரிமை வழக்கை துவங்கலாம். இது ஒரு வகை. இன்னொரு வகை, அவன் வந்து என்னை மிரட்டுறான் சார், இந்த இடத்த ஆக்குபை பண்ண போறான் அல்லது கோர்ட்ல போய் ஏதாவது ஒரு உத்தரவு எனக்கு எதிராக வாங்க போறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு சார், அவன் செய்யக்கூடிய செயல் அவன் இருக்க இல்லையே நம்ம உருவாக்கிடுறோம். உடனே அவன் வந்து சரி சார் அப்ப இதுக்கு என்ன செய்யணும், ஒரு கேவியட் பெட்டிஷன் அப்படிங்கிறத நம்ம ஃபைல் பண்ணணும் கோர்ட்லன்னு சொல்லுவாங்க. கேவியட் முன்னெச்சரிக்கை மனு சொல்லக்கூடியது செக்ஷன் 148A. இந்த 148A கேவியட்டை பத்தி சொல்றாங்க. அப்ப இந்த கேவியட்டுங்கிறது என்னது, ஒரு முன்னெச்சரிப்பு மனு. இந்த மனு என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா
நம்ம கேரளால கேரளா கவர்மெண்ட்டுக்கும் நமக்கும் இந்த முல்லை பெரியாறு தண்ணீர் பிரச்சனையில ஒரு பிரச்சனை ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த தீர்ப்பாயம் அதுக்குன்னு உருவாக்கி ட்ரிபியூனல் எல்லாம் பண்ணி அந்த தண்ணீர் குறித்த தாவா குறித்து ஒரு வழக்கு நடக்கு. அந்த வழக்கு நடக்கும்போது அது நமக்கு சாதகமாக வருகிறது, நமக்கு சாதகமாக வருகிறது, கேரளாவுக்கு அது பாதகமாக இருக்கு. அப்ப கேரளா என்ன பண்ணுதுன்னா, நமக்கு சாதகமாக வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்வதற்காக உச்ச நீதிமன்றத்தில் நாடப்போவது தெரியுது. அப்ப நம்ம தமிழக அரசு என்ன பண்ணணும்னா, இந்த தீர்ப்பு வந்த மறுநாளே ஒரு கேவியட் பெட்டிஷனை, ஒரு முன்னெச்சரிக்கை மனுவை சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் செய்யணும். ஐயா, அந்த மாதிரி இந்த ட்ரிபியூனல்ல எங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, இந்த தீர்ப்பை ரத்து செய்ய சொல்லியோ வேற ஏதாவது பண்ண சொல்லியோ கேரளா கவர்மெண்ட் வந்து உங்ககிட்ட வருவாங்க, அப்படி வந்தால் என்னையும் தரப்பினராக சேர்த்து என்னுடைய அனுமதி, என்னுடைய கேள்விகளை கேட்காமல் அவருக்கு ஒரு உத்தரவை நீங்க கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி நாம தாக்கல் செய்யறதுக்கு பேர் தான் என்னது கேவியட். புரிஞ்சிருக்கும் நினைக்கேன். புரிஞ்சுதா கேவியட்னா திருப்பி விளக்கணுமா? சொல்லுங்க எனிவன். கேவியட்னா புரிஞ்சுதா? இன்னொரு டைம் சொல்லுங்க சார். அதாவது கேவியட் அப்படிங்கிறது, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப கேரள மாநிலத்துக்கும் நமக்கும், கேரள மாநிலத்தை முருகன் வச்சுக்கலாம், நம்மள கணபதினு வச்சுக்கிடுவோமே, ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை, நதிநீர் பிரச்சனை. இந்த பிரச்சனை, இந்த டேம் பிரச்சனையில வந்து கணபதிக்கு சாதகமாக, தமிழகத்துக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வருது. அப்போ ஒரு தீர்ப்பு ஒருத்தருக்கு சாதகமாக போகுதுன்னா, அதனால பாதிக்கப்பட்ட அதர் சைடு வந்து அவங்க அப்பீல் போவாங்க. அந்த அப்பீல் போகும்போது சுப்ரீம் கோர்ட்ல போய் தமிழகத்துக்கு சாதகமாக கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்கவோ ரத்து செய்யவோ ஏதோ ஒரு மனுவை தாக்கல் செய்து, அப்படி ஒண்ணு செய்வதற்கு முன்னாடி நான் முன்னெச்சரிக்கையாக ஒரு மனுவை அந்த நீதிமன்றத்துல தாக்கல் செய்யும். அந்த நீதிமன்றத்துல தாக்கல் செய்ததுனால என்ன பயன் அப்படின்னு சொன்னா, கேரளா நீதிமன்றத்துல இருந்து, கேரளாவில இருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்யும் பொழுது அங்க ஏற்கனவே நம்மளுடைய கேவியட் இந்த மாதிரி அவங்க வருவாங்க, நீங்க வந்து என்னுடைய மனு இருக்குங்கிறத அவங்களுக்கு சொல்லி என்னுடைய நாலேஜ் என்னையும் வரவழைச்சு சேர்த்துதான் விசாரிச்சு ஒரு முடிவுக்கு நீங்க வரணும், நான் இல்லாம ஒருதலைபட்சமாக முடிவு எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கையாக தாக்கல் செய்யக்கூடிய மனு தான் முன்னெச்சரிக்கை மனுன்னு சொல்லக்கூடியது. இது நான் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கேரளா கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வச்சு சொன்னேன். இதேதான் தரப்பினர்களுக்கு மத்தியில, பக்கத்து வீட்டுக்காரர் நம்ம நிலத்தை ஆக்கிரமிக்க போறாருன்னு நமக்கு தெரியுது. அப்போ நாம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பெட்டிஷன் கொடுப்போம், போலீஸ் ஸ்டேஷன்ல பெட்டிஷன் கொடுத்து அதை விசாரணைக்கு வந்து அதை நிறுத்தணும்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் நீதிமன்றத்துல போய் ஒரு இன்ஜெக்ஷன், டெம்பரரி இன்ஜெக்ஷன் ஆர்டர் நம்மகிட்ட வாங்கிட்டு வந்துட்டாருன்னா சிவில் டிஸ்பியூட் இது, போலீஸ் தலையிட முடியாதுன்னு சொல்லி அவங்க ஒதுங்கிடுவாங்க, அவர் அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருவாரு. சோ அந்த மாதிரி நமக்கு எதிராக ஒரு உத்தரவை நமக்கே தெரியாம எதிராளி வாங்கிவிடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக நாம் ஒரு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து வைக்கிற மனுவுக்கு பேர் தான் முன்னெச்சரிக்கை மனு. இது 90 நாட்கள் அமலில் இருக்கும். ஒரு கீழமை நீதிமன்றம் சொல்லக்கூடியது மாவட்ட உரிமையல் நீதிமன்றம், டிஸ்ட்ரிக்ட் முன்சிபல் கோர்ட். அதன் பிறகு சார்பு நீதிபதி நீதிமன்றம், சபார்டினேட் ஜட்ஜ் கோர்ட். அடுத்தது மாவட்ட நீதிமன்றம், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கோர்ட். இந்த 3 கோர்ட்டுகள் கீழமை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய லோயர் கோர்ட்ஸ் சொல்லக்கூடியதுல உரிமையல் வழக்குகள் கோர்ட். இது இப்ப இதுல எந்த கோர்ட்ல போய் வழக்கு தாக்கல் செய்ய பண்ணணுங்கிறது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், ஒரு அடிப்படை கட்டமைப்பு. அப்ப எந்த நீதிமன்றத்துல எந்த வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும்ங்கிறது ஒரு பெரியமே. அப்ப இந்த கேவியட் மனுக்களும் எதையாவது ஒரு கோர்ட்ல போய் யார், அவர் எதிராளி வந்து ஏதாவது ஒரு கோர்ட்ல போய் நமக்கு எதிராக ஒரு உத்தரவை வாங்கிட்டு வந்துட்டாருன்னா நமக்கு சிக்கலாயிருமேங்கிறதுக்காக இந்த கேவியட் பெட்டிஷனை 3 நீதிமன்றங்களிலும் நம்ம தாக்கல் செய்வோம், டிஸ்ட்ரிக்ட் முன்சிபல் கோர்ட், சபார்டினேட் ஜட்ஜ் கோர்ட், டிஸ்ட்ரிக் கோர்ட். இந்த 3 நீதிமன்றங்களிலும் நாம் கேவியட் மனுவை தாக்கல் செய்திருப்போம். இந்த கேவியட் மனு வந்து 90 நாட்கள் லைவில் இருக்கும். இந்த 90 நாளுக்கு இடையில நமக்கு எதிராக அவர் ஒரு வழக்கை தாக்கல் செய்து எந்த உத்தரவையும் தான் சுயமாக நமது நாலேஜ் இன்றி அவர் வாங்க முடியாது. இதுதான் செக்ஷன் 148A சொல்லக்கூடிய கேவியட் பெட்டிஷன். இந்த கேவியட் பெட்டிஷன் வந்து வழக்கறிஞர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆயுதம் வழக்கை துவங்கி வைப்பதற்கு. அப்ப கேவியட் போன உடனே அதர் சைடு அந்த கேவியட் ஆர்டர் எடுத்துட்டு அவர் அந்த வழக்கு கேட்ட போவார். எப்படி போனாலும் சரி, ஒரு வழக்கு ஆரம்பமாகிவிடும் உரிமையல் நீதிமன்றத்தில். இதுதான் வழக்கின் ஆரம்பம். சரி, இந்த உரிமையல் விசாரணை முறை சட்டத்தை பத்தி பார்க்கும்போது 51 கட்டளைகள் இருக்கு, 158 செக்ஷன்ஸ் இருக்கு. இதுல நம்ம எல்லா செக்ஷன்ஸையும் எல்லா கட்டளைகளையும் பார்க்கணும்னு ஒரு அவசியம் இல்லை. மிக மிக முக்கியமான கட்டளைகளை மட்டும் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த வகையில பார்க்க போகும்போது ஆர்டர் 1, இதை கொஞ்சம் நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கட்டளைகளாக இருக்கும்.
இதை நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். கட்டளை ஒன்று வந்து பார்ட்டிஸ் ஆஃப் த சூட், அதாவது வழக்கின் தரப்பினர்கள், ஒரு வழக்குல இருக்கக்கூடிய தரப்பினர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்ட்டிஸ் ஆஃப் த சூட். ஆர்டர் டூவை விட்டுருவோம், அதெல்லாம் அதான் முக்கியமானதுதான், பட் இதுல வந்து ஒதுக்கப்படக்கூடிய ஆர்டர்ஸ் எதுவுமே இல்லை. ஆனா முக்கியமான ஆர்டர்களை மட்டும் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க அதை பார்த்து வச்சு. ஆர்டர் ஒன்னு சொல்லியிருக்கிறேன், கட்டளை ஒன்று வழக்கின் தரப்பினர்கள். கட்டளை மூன்று, இதுலதான் வந்து வழக்கறிஞர்களை நியமித்தலும் பல தரப்பினர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு பொதுவான ஒருத்தருக்கு ஒரு அதிகாரம் கொடுத்து வழக்கை நடத்துவதற்கான நடைமுறைகளை பத்தி சொல்லக்கூடியது கட்டளை மூன்று. கட்டளை நான்கையும் நம்ம டச் பண்ண வேண்டாம். கட்டளை ஐந்து அழைப்பானைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்மன்ஸ், இந்த சம்மன் அப்படின்னு சொல்லக்கூடியது அழைப்பானைகள். கட்டளை ஐந்து வந்து அழைப்பானைகள். இந்த அழைப்பானைகளை பத்தி நன்றாக நாம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா கட்டளை ஆறு. கட்டளை ஆறு அப்படின்னுங்கிறது தான் ஒரு வழக்குறை இருக்கு இல்லையா, அதுல ஒரு வழக்குறையின் பொதுவான சங்கதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பிளீடிங்ஸ் இன் ஜெனரலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு. சரியா, கட்டளை ஏழு அப்படிங்கிறது தான் வழக்குறை. கட்டளை ஏழு வழக்குறை. கட்டளை எட்டு வந்து எதிர் வழக்குறை. எதிர் வழக்குறை வந்து கட்டளை எட்டு, அது நமக்கு மிகவும் அதிகமாக தெரிய வேண்டும். அது பாத்தீங்கன்னா கட்டளை ஒன்பது. கட்டளை ஒன்பது வந்து இந்த கட்டளை எட்டு ஏ ஒன்று இருக்கு, மூன்றாம் தரப்பினரோட நடைமுறை பத்தி சொல்லக்கூடியது. அதெல்லாம் இப்போ அதுல பார்க்க வேண்டாம், நான் சொல்லக்கூடிய முக்கியமான இந்த குறுகிய நேரத்துக்கு தேவையானதை மட்டும் நம்ம பார்ப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா கட்டளை ஒன்பது, அதாவது வழக்கின் தரப்பினர்கள் ஆஜராகுவதும் ஆஜராகாவிட்டால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பத்தி சொல்லக்கூடியது கட்டளை ஒன்பது. இது ஒரு முக்கியமான ஒரு கட்டளை. சோ அந்த கட்டளை ஒன்பது. கட்டளை பத்து வந்து நீதிமன்றத்துல விசாரணை இந்த செய்யப்படுறத பத்தி சொல்லுது, அது வேண்டாம். கட்டளை பதினொன்னு நமக்கு அதிகமா தேவையில்லை. பனிரெண்டும் அதிகமாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பதிமூணையும் அவசியம் ரொம்ப பார்க்கணும்னு சொல்ல முடியாது. கட்டளை பதினான்கு, இந்த கட்டளை பதினான்கு தான் இஸ்யூஸ்ன்னு சொல்லக்கூடியது, வழக்கில் எழும் வினாக்கள் இஸ்யூஸ். இந்த வழக்கில் எழும் வினாக்களுக்கு விடை கண்டுபிடிப்பதுதான் தீர்ப்பு, தீர்ப்புரை. வழக்கில் எழக்கூடிய விடைகள் வினாக்கள், வழக்கில் எழும் வினாக்கள் அதான் இஸ்யூஸ். இந்த வழக்கில் எழும் வினாக்களுக்கு விடை கண்டுபிடிப்பதுதான் தீர்ப்பு, அது கட்டளை பதினான்கு. அதே மாதிரி கட்டளை பதினைந்து அதுவும் அவ்வளவு பார்க்கணும் அவசியம் இல்லை. கட்டளை பதினாறு வந்து சாட்சிகளுக்கு சம்மன் அனுப்புவது, சாட்சிகளை வர வைக்கிறது, சாட்சிகள் விசாரணை பண்றதை பத்தி சொல்லக்கூடியது கட்டளை பதினாறு, அது தெரிஞ்சு வச்சுக்க வேண்டும். கட்டளை பதினேழு வந்து அட்ஜன்மெண்ட், அதாவது வழக்கை ஒத்திவைத்தல். இது வழக்கறிஞர்கள் ரொம்ப அவசியமா தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் கட்டளை பதினேழு. அடுத்தது கட்டளை பதினெட்டு வந்து ஒரு உரிமையல் வழக்கில் சாட்சிகளை விசாரணை செய்ததை பத்தி சொல்லக்கூடியது சாட்சிகளை. கட்டளை பத்தொன்பது தான் பிரமாண பத்திரங்கள் பத்தி, அதாவது பிரமாண பத்திரங்கள் என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். பிரமாண பத்திரங்கள்னா என்ன, அபிடவிட்ஸ் அப்படிங்கிறத பத்தி கட்டளை பத்தொன்பதுல சொல்லக்கூடியது. கட்டளை இருபது வந்து தீர்ப்பும் தீர்ப்பானை, டிகிரி அண்ட் ஜட்ஜ்மெண்ட். கட்டளை இருபது வந்து தீர்ப்பும் தீர்ப்பானை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா, வேகமாக சொல்கிறேனா? சார் புரியுது சார். கட்டளை இருபது வந்து தீர்ப்பும் தீர்ப்பானை. கட்டளை இருபத்தி ஒண்ணு வந்து நிறைவேற்றுக எக்ஸிகூஷன், இதுதான் மிக முக்கியமானது. இந்த இருக்கிறதுலயே சிபிசியில அதிக விதிகளை கொண்டது, ரூல்களை கொண்டது இந்த இருபத்தி ஒண்ணு தான். மொத்தம் நூத்தி ஆறு விதிகள் அதுல இருக்கு, நூத்தி ஆறு உள் விதிகள் அதுல கொடுத்துருக்குறாங்க கட்டளை இருபத்தி ஒண்ணுல. இந்த கட்டளை இருபத்தி ஒண்ணு தான் நிறைவேற்றுகை அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைவேற்றக்கூடிய ஒரு மனுவை தாக்கல் செய்யக்கூடியது. அதே மாதிரி கட்டளை இருபத்தி ரெண்டு, இந்த கட்டளை இருபத்தி ரெண்டை பொறுத்த அளவுல ஒரு தரப்பினர்கள் தரப்பினருடைய மரணம், நொடிப்பு நிலை, இதனால் அந்த வழக்கில் ஏற்படும் விளைவுகளை பத்தி சொல்லக்கூடியது கட்டளை இருபத்தி ரெண்டு. கட்டளை இருபத்தி மூணு வந்து ஒரு வழக்கை நாம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பின்னர் அந்த வழக்கை மேல் நடத்தாமல் அந்த வழக்கை நிறுத்தி வைத்து அந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்வதற்கான நடைமுறைகளை பத்தி சொல்லக்கூடியது இந்த கட்டளை இருபத்தி மூன்று, மூன்றானது. அடுத்தது கட்டளை இருபத்தி நாலு அவ்வளவு இம்பார்ட்டன் கொடுக்க வேண்டாம், இருபத்தஞ்சுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன் கொடுக்க வேண்டாம். இருபத்தி ஆறு அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமானது, இதுல தான் அந்த கமிஷன் சொல்லக்கூடியது, அப்பாயின்மெண்ட் ஆஃப் கமிஷனர், நம்ம உரிமை வழக்குகள் அதிகமாக செய்யக்கூடிய கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கமிஷனர் அப்பாயின்மெண்ட் பத்தி சொல்லக்கூடியது கட்டளை இருபத்தி ஆறு. கட்டளை இருபத்தி ஏழுக்கும் நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது
31, 32 நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். 32 வந்து என்னன்னு சொன்னா, இந்த இளவர்களால் அல்லது அன்சவுண்ட் மைண்ட் பார்ட்டிகளால் வழக்கு தாக்கல் செய்யப்படக்கூடிய ஒரு நடைமுறை பத்தி சொல்கிறது. இளவர் ஒருவர் வழக்கிட முடியாது, அப்ப இளவ மனசீர்கேடு உள்ள ஒருத்தரும் வழக்கிட முடியாது, அதனால அவருக்கு யாராவது ஒருத்தர் அவர் மூலமாக நின்று வழக்கிட வேண்டும். சரி, அடுத்தது 33, இண்டிஜென் பெர்சன் சொல்லக்கூடிய ஏழ்மையான ஆட்கள் இருக்காங்க இல்லையா, பாப்பர் சூட்னு சொல்லுவோம், பாப்பர் ஏழ்மையானவர், வக்கற்றவர், வறியவர், இவர்களால் ஒரு வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். இதுல பெரிய சங்கதியே இருக்கு, நான் பின்னாடி அதை விளக்கும் போது நான் சொல்றேன். இந்த கட்டளை 33ல், கட்டளை 33 வந்து இந்த இண்டிஜென் பெர்சன் சொல்லக்கூடிய ஏழ்மையானவர்கள், வக்கற்றவர்கள், வறியவர்களால் நடத்தப்படக்கூடிய ஒருவர். 34 வந்து அதை நம்ம பார்க்க வேண்டாம். 35 வந்து இன்டர்பிரேட்டர் சூட், இன்டர்பிரேட்டர் சூட். இந்த இன்டர்பிரேட்டர் சூட் அப்படிங்கறத வந்து அதிகமாக நம்ம நீதிமன்றங்கள்ல வழக்குகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இல்லை இப்போதைக்கு நடைமுறைக்கு, ஆனா தேர்வுகள்ல அதிகமாக கேட்கிறாங்க இந்த இன்டர்பிரேட்டர் பத்தி. சரியா, இடைத்தரப்பு வழக்குன்னு சொல்லுவோம். அடுத்தது 36 பார்க்க வேண்டாம், 37 கூட பார்க்க வேண்டாம், கட்டளை 38 பார்க்கலாம். இது வந்து அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்மெண்ட் அண்ட் அட்டாச்மெண்ட் பிஃபோர் அரெஸ்ட். தீர்ப்புக்கு முன்பு கைது செய்யப்படுதல், தீர்ப்புக்கு முன்னர் ஜப்தி செய்யப்படுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த கட்டளை 38 ஆனது இதை பத்தி சொல்கிறது. அதே மாதிரி கட்டளை 31 மிக மிக முக்கியமான ஒன்று, அதாவது தற்காலிக உறுத்து கட்டளை இருக்கு இல்லையா, டெம்பரரி இன்ஜெக்ஷன். இந்த தற்காலிக உறுத்து கட்டளை பத்தி சொல்லக்கூடியது கட்டளை 39. அடுத்தது கட்டளை 40. இந்த கட்டளை 40 வந்துதான் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ரிசீவர்ஸ் சொல்லக்கூடியது, அப்பாயின்மெண்ட் ஆஃப் சொத்து பேணுநர்களை நீதிமன்றம் மூலம் நியமித்தல், சொத்து பேணுநர்களை நியமித்தல். இது 40. 41 பாத்தீங்கன்னா தீர்ப்புகளுக்கு மேலான அதாவது ஃபர்ஸ்ட் அப்பீல். நீங்க நல்லா ஞாபகம், 41 ஃபர்ஸ்ட் அப்பீல், 42 செகண்ட் அப்பீல், செகண்ட் வச்சு 42 ஆர்டர் 42 செகண்ட் அப்பீல், அதாவது மேல்முறையீடுகளுக்கு மேலான ஒரு முறையீடு, மேல்முறையீடு இரண்டாம் மேல்முறையீடு. 43 வந்து இடைக்கால மனுக்களில் பிறப்பிக்கப்படும் கட்டளைகளுக்கு எதிரான மேல்முறையீடு. 44 வந்து நம்ம எப்படி 33 இண்டிஜென்ட் பேசன் பார்த்தோமோ, 33 33 வந்து இண்டிஜென்ட் பேசன், ஏழ்மையானவர்கள், வக்கற்றவர்கள், இவர்கள் வழக்கு நடத்த முடியும், இவர்கள் மேல்முறையீடு செய்வதற்கு 44 44 இண்டிஜென்ட் பேசன் தான், அப்பீல் 44 அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 45 வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீடு, கட்டளை 45 வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டு சொல்லக்கூடிய இது. அதே மாதிரி கட்டளை 46 ரெஃபரன்ஸ், கட்டளை 46 ரெஃபரன்ஸ், கட்டளை 47 ரிவ்யூ. இந்த ரெஃபரன்ஸ் ரிவ்யூ இது வந்து நம்ம அதிகமாக நம்ம பார்க்கலாம். சரியா, சோ இந்த இதுல 51 ஆர்டர்ஸ்ல நம்ம இவ்வளவு ஆர்டர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். சரியா, இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டர்ஸ். இந்த ஆர்டர்ஸ் வந்து நம்ம நல்ல ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய ஒரு ஆர்டர்ஸ். சரி, இப்ப பொதுவான வகைகளாக பார்க்கலாம். வழக்கு தாக்கல் செய்ய போகிறோம் நீதிமன்றத்துல, வழக்கு நாம் தாக்கல் செய்ய போகிறோம். இந்த இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் சொல்லித்தந்த இந்த கட்டளைகள் அத விவரத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கிட்ட திருப்பி கேளுங்க. இதுல நீங்க அதிகமாக பார்க்கக்கூடியது இந்த 41, 42, 43, 44, 45 இந்த அதிகமா நீங்க நல்லா ஞாபகிச்சுக்கலாம். சரி, இப்ப ஒரு வழக்குறை நம்ம தயார் செய்யணும். நம்ம கேவியட் அனுப்பிட்டோம் அல்லது நோட்டீஸ் அனுப்பிட்டோம், நோட்டீஸ் ரிப்ளை வந்துருச்சு அல்லது கேவியட் போட்டதுனால நம்ம ஒரு வழக்கை தாக்கல் செய்யக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். அப்ப வழக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொன்னா முதல்ல அந்த வழக்கு எந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும்னு தெரிகிறது தான் ஃபர்ஸ்ட். எல்லா வழக்கையும் எல்லா நீதிமன்றத்திலையும் நம்ம தாக்கல் செய்திட முடியாது. எந்தெந்த நீதிமன்றத்தில் எந்த வழக்கை தாக்கல் செய்ய வேண்டுமோ அந்த நீதிமன்றத்தில் தான் அந்த வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும். அப்போ அந்த நீதிமன்றத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நமக்கு இரண்டு விதிகள் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று பெக்குனரி ஜூரிஸ்டிக்ஷன், இன்னொன்று டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது பண ஆழ்வரை, நில ஆழ்வரை, இப்படி ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. பண ஆழ்வரை, நில ஆழ்வரை, இப்படிதான் நம்ம பண்ண முடியும். ஒரு உரிமையல் நீதிமன்றத்துக்கு, மாவட்ட உரிமையல் நீதிமன்றம் சொல்லக்கூடிய முன்சிப் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட், ஒரு டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட்டோடைய ஆழ்வரை என்னன்னு பாத்தீங்கன்னா, ₹1,00,000 மதிப்பில் உள்ள சொத்துக்கள் தாவாக்களை மட்டுமே விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் டிஸ்ட்ரிக்ட் முன்சிபல் கோர்ட். அதோட சொத்து மதிப்போட வேல்யூ
100,000 உள்ள இருக்க வேண்டும். 101,000 ₹10,00,000 வரைக்கான வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரம் சார்பு நீதிபதி நீதிமன்றத்துக்கு உண்டு, சப்பார்டினேட் ஜட்ஜ் கோர்ட்டுக்கு உண்டு. 101,000 25,00,000 வரைக்கும் மாவட்ட நீதிமன்றத்துக்கு உண்டு. ஆனால் 25,00,000 மேற்பட்ட மதிப்புள்ள வழக்குகளை உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய முதலேற்பு வழக்குகள் பிரிவில் அதை விசாரிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனால் 25,00,000 மேற்பட்ட வழக்குகளையும் மாவட்ட நீதிமன்றத்திலே நாம் தாக்கல் செய்யலாம். ஏனென்றால் முதல் அப்பீல் அப்படிங்கிறதே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து ஹைகோர்ட்டு தான் போகணும். அப்போ ஒரு வழக்கை ஹைகோர்ட்லயே தாக்கல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அப்பீல்ல குளறுபடி பண்ண வேண்டாங்கிறதுக்காக நீங்க எவ்வளவு சொத்து மதிப்பு இருந்தாலும் அதை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல நீங்க பண்ணுங்க, அதை ஃபர்ஸ்ட் அப்பீல நாங்க இங்க டிசைட் பண்ணிக்கிறோங்கிறது சில சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பின் அடிப்படையிலும் நடைமுறைகளின் அடிப்படையில் நம்ம இப்பொழுது தாக்கல் செய்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்ப பாருங்க, 100,000 வரைக்கும் சொல்லுங்க, ஏதோ கேக்குறீங்க சார், கொஞ்சம் ஸ்லோவா சார், ஸ்லோவா சொல்லவா? சரி, ரூபாய் 100,000 மதிப்பு வரைக்கிலான வழக்குகளை மாவட்ட உரிமை நீதிமன்றம் டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல் கோர்ட் சொல்லக்கூடிய இருக்கிற லோயஸ்ட் கோர்ட், சரியா, 100,000 உள்பட்டது. 100,000 101,000 ₹10,00,000 வரைக்கும், நான் எதுக்கு கொஞ்சம் ஸ்பீடா எடுக்கிறேன்னா, டைமை பார்க்க 11:41 நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. சிபிசி கடல் போன்றது, அதுல கொஞ்சமா கையளவாவது எடுக்க வேண்டும் அல்லவா, அதுக்காக கொஞ்சம் சரி இன்னும் ப்ராப்ளம் தேவைன்னா நம்ம 100 கூட எடுத்துக்கலாம். சரி, 101,000 ₹10,00,000 வரைக்கும் சபார்டினேட் ஜட்ஜ் கோர்ட், 101,000 25,00,000 வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கோர்ட், இங்கதான் தாக்கல் செய்யணும். ஆனா இப்போ 25,00,000 மேற்பட்ட வழக்குகளையும் இங்க தாக்கல் செய்யலாம். அதே மாதிரி உயர் நீதிமன்றத்துல முதலேற்பு வழக்கு ஒரிஜினல் சைடுன்னு சொல்லுவோம் நம்ம எங்க ஹைகோர்ட்ல, அங்கே கொண்டு போய் தாக்கல் செய்யலாம். சொத்து மதிப்பு 25,00,000 மேல இருந்தாலும், ஆனா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல பண்றதுதான் நல்லது. சரி, இது வந்து பெக்குனரி ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லக்கூடிய பண ஆழ்வரை. இப்ப நில ஆழ்வரையை பார்க்கணும். நில ஆழ்வரை, இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் திருநெல்வேலி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டேன், எனக்கு மத்த மாவட்டத்தோட முழு எல்கே தெரியாது, திருநெல்வேலி மாவட்டத்தை எடுத்துக்கிறேன். திருநெல்வேலி இப்ப தென்காசியை ரெண்டா பிரிச்சுட்டாங்க, ஆனா கோர்ட் நீதிமன்ற ஜூரிஸ்டிக்ஷன் பழைய திருநெல்வேலி மாவட்டமே தான் இருக்கு, அதனால நம்ம இதை சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது திருநெல்வேலி மாவட்டங்கிறது மேற்க செங்கோட்டையில ஆரம்பிச்சு கிழக்கு உவரி கடல் வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டம். இப்ப செங்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு மேற்கு பாடல்ல, நல்ல அழகான ஒரு ஊர், சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய வசிப்பிடமாக இருந்த ஒரு ஊர் அந்த செங்கோட்டை. அந்த செங்கோட்டையில ஒரு சொத்து இருக்கு, ஒரு ப்ராப்பர்ட்டி, அது ஒரு டிஸ்பியூட். அந்த சொத்தோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஒரு ₹80,000 அந்த சொத்தோட வேல்யூ. வேல்யூ அப்படின்னு சொல்றது எப்படி பார்ப்பாங்கன்னா, நம்ம நிலங்கள் வந்து அரசால் அளக்கப்பட்டு ஒவ்வொரு சர்வேயன் ஏற்படுத்தப்பட்டு அந்த சர்வேயன்களுக்கு வந்து அரசு வழிகாட்டி மதிப்பு ஒன்று வச்சிருப்பாங்க. சந்தை விலை அது வேற, மார்க்கெட் வேல்யூ, ஆனா அரசு வழிகாட்டி மதிப்பு இருக்கு இல்லையா, அந்த மதிப்பை தான் நம்ம கணக்கில் எடுக்க வேண்டும். அது வந்து சதுரடிக்கு இவ்வளவு ரூபாய் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த சதுரடிக்கு இவ்வளவு ரூபாங்கும் போது நம்ம சொத்தோட மதிப்பு வந்து கணக்கு பார்க்கும்போது ₹80,000 வருது. அப்போ இந்த வழக்கை எங்க தாக்கல் செய்யணும்னா, செங்கோட்டையிலேயே ஒரு முனிசிபல் கோர்ட் இருக்கு, அந்த செங்கோட்டையில் இருக்கக்கூடிய முனிசிபல் கோர்ட்ல அந்த வழக்கை தாக்கல் செய்யணும். அதே செங்கோட்டையில இருக்கிற அந்த சொத்தின் மதிப்பு ஒரு 250,000 வச்சுக்கணும், 250,000 வருது. அப்ப இந்த வழக்கு சார்பு நீதிமன்றத்துல தான் விசாரிக்க முடியும். 101,000 மேல 10,00,000 சார்பு. சார்பு நீதிமன்றம் எங்க இருக்கு? தென்காசியில இருக்கு. ப்ராப்பர்ட்டி செங்கோட்டையில இருக்கு, சார்பு நீதிமன்றம் தென்காசியில இருக்கு. அப்போ 2,00,000 மதிப்புள்ள அந்த சொத்துக்கான வழக்கை தென்காசியில இருக்கிற சார்பு நீதிமன்றத்துல வந்து தாக்கல் செய்யணும். அதே செங்கோட்டையில இருக்கக்கூடிய அந்த சொத்தின் மதிப்பு ஒரு 13,00,000 வச்சு, அந்த சொத்தின் மதிப்பு 13,00,000. அப்ப அந்த வழக்கை எங்க தாக்கல் செய்யணும்னா, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றத்துல தாக்கல் செய்யணும். இப்ப புரியுதா இல்ல, ஏதாவது புரிஞ்சிருக்கா, டவுட் இருக்கா, திரும்ப சொல்லணுமா? எந்த நீதிமன்றத்தில் எந்த வழக்கை தாக்கல் செய்யணுங்கிறது மிக முக்கியமானது. புரிஞ்சதா, திரும்பி சொல்லணுமா? புரிஞ்சுச்சு சார், புரிஞ்சுச்சு.
ஏன்னா ஒண்ணுமே புரியாம நான் நடத்திட்டு போனா பிரயோஜனம் இல்லை இல்லையா, அதுக்காக கேக்குறேன். நான் சொன்னது புரிஞ்சுதான்? புரிஞ்சுச்சு சார். சரி, அப்போ எந்த கோர்ட்ல எந்த வழக்கை நாம் தாக்கல் செய்ய வேணும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். அப்போ இந்த கோர்ட் ஆள் வரை இப்படிதான் இருக்கு. இனிதான் நாம என்ன செய்யணும், ஒரு வழக்குறையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும். அப்போ வழக்குறையை தாக்கல் செய்ய வழக்குறை எழுதப்பட வேண்டும். வழக்குறை எப்படி எழுதப்பட வேண்டும், வழக்குறை எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தான் ஆறாவது கட்டளையில அதுல சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. கட்டளை இரண்டுலையும் சொல்றாங்க, கட்டளை ஆறுலையும் சொல்றாங்க, கட்டளை ஏழுலையும் சொல்றாங்க. இந்த மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் வந்து நான் இப்பவே சொல்லிடுறவா, கடைசியா சொல்லலாமா? நீங்க ஒரு க்வெஸ்சன் கேட்டீங்க இப்போ. சரி, அது இப்பவே சொல்லிடுறேன், அது பின்னாடி போனா மறந்துடும். மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, இந்த ஃபேமிலி கோர்ட்னு சில டிஸ்ட்ரிக்ட்ல ஃபேமிலி கோர்ட் இருக்கு. ஃபேமிலி கோர்ட்டை பொறுத்தவரை அந்த ஃபேமிலி கோர்ட்டுக்கு ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய அனைத்து மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் கேஸையும் அந்த நீதிமன்றத்துல தாக்கல் செய்யலாம். அந்த ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாவிட்டால், அல்லது குடும்ப நல நீதிமன்றமே அங்க இல்லாவிட்டால், வேற நீதிமன்றங்கள் தான் இருக்குங்க பட்சத்துல, கிறிஸ்தவ மனமுறிவு விஷயங்களை பொறுத்தளவுல, மன வாழ்க்கையை பொறுத்தளவுல, கிறிஸ்தவர்களை பொறுத்தளவுல மாவட்ட நீதிமன்றத்தில் மட்டும்தான் தாக்கல் செய்ய முடியும். அதே இது இந்துக்கள் சம்பந்தப்பட்ட திருமண விஷயங்களை சார்பு நீதிமன்றத்தில் தான் பதிவு செய்ய முடியும். இஸ்லாமியர்களை பொறுத்தளவுல முன்சிப் கோர்ட்ல தாக்கல் செய்யும். ஓஎஸ் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வரும். ஓஎஸ் ஒரிஜினல் சூட்டா தான் முஸ்லிம்களுக்கு வரும். அவங்களுடைய மதிப்பு 5000 ரூபாய், அந்த திருமணத்துக்கு 5000 ரூபாய், அதாவது முன்சிப் கோர்ட். ஹெச்ஓமோபின்னு சொல்லக்கூடிய ஹிந்து மேரேஜ் ஒரிஜினல் பெட்டிஷன், இது வந்து சபார்டினேட் சர்ச் கோர்ட். இந்தியன் டைவர்ஸ் ஒரிஜினல் பெட்டிஷன், அது வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். இந்த ஃபேமிலி கோர்ட் இருந்து அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல வந்த வழக்கு வந்தா அந்த மூணு மதங்களும், அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆயிடுச்சு, இது எல்லாமே ஒரே நீதிமன்றத்துல. சரியா புரிஞ்சுதா? ஒரு க்வெஸ்சன் கேட்டீங்க இப்போ இடையில, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கலாம். இப்ப வழக்குறை, இந்த வழக்குறையை வந்து கட்டளை ஆறுல அதை பத்தின சில விஷயங்கள் எல்லாமே நம்ம பாக்குறோம். இந்த வழக்குறையை பொறுத்தளவுல இப்படித்தான் எழுதப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல எழுத வேண்டியது அந்த நீதிமன்றத்தின் பெயர், அசல் வழக்கு எண், ஒரிஜினல் சூட் நம்பர், அப்புறம் லெப்ட் சைட்ல அந்த பிளைண்டிஃபோட நேம், மத்தியில கோடு போட்டு அந்த பக்கம் பிளைண்டிஃப், சென்டர்ல வெர்சஸ், இந்த பக்கம் வந்து அவங்களுடைய எதிர்தரப்பினுடைய பெயரு, இந்த கடைசியில பிரதிவாதி, ஒன்றுக்கு மட்டும் மேற்பட்டவர் இருந்தால் பிரதிவாதிகள், ஒன்றுக்கு மேற்பட்டவர் இருந்தால் வரிசையின் விட வேண்டும், 1, 2, 3, அதே மாதிரி வாதிகளுக்கும் இட வேண்டும். அதுக்கு அடுத்தது இந்த இந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேரு வழக்கின் குறுந்தலைப்புன்னு சொல்லுவாங்க, ஷார்ட் காஸ்ட் டைட்டில், வழக்கின் குறுந்தலைப்பு, ஷார்ட் காஸ்ட் டைட்டில்னு சொல்லக்கூடியது. அடுத்தது காஸ்ட் டைட்டில். காஸ்ட் டைட்டில் வந்து என்னது, the plaintiff filed the plaint under order 7 rule 1, வாதி வணக்கமாய் தாக்கல் செய்யும் வழக்குறை கட்டளை 7 விதி 1 கீழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தாங்க, அதுதான் வழக்கின் தலை, வழக்கு தலை. அதுக்கு கீழே வாதியின் விலாசம், வாதிகள் இருந்தா வாதிகளின் விலாசம், அது ஒன் பை ஒன்னா எழுதணும். ஒரு வாதினா ஒரே வாதி தான், ஒன்றுக்கு மேற்பட்டிருந்தா வரிசை எழுதணும். அதுக்கப்புறம் வாதியுடைய வழக்கறிஞர் விலாசம், அதுக்கப்புறம் பிரதிவாதிகள் விலாசம். இந்த வாதிகள் விலாசம், வழக்கறிஞர் விலாசம், பிரதிவாதிகள் விலாசம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் வழக்கின் நெடுந்தலைப்பு, லாங் காஸ்ட் டைட்டில்னு சொல்லக்கூடியது வழக்கின் நெடுந்தலைப்பு. அதற்கு பிறகுதான் பிளீடிங்ஸ், இந்த வழக்குறையின், வாதி தாக்கல் செய்யும் வழக்குறையின் விவரங்களாவது, மூணாவது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்து ஷார்ட் லாங் காஸ்ட் டைட்டில், ஃபர்ஸ்ட் டைட்டில் பிளைண்டிஸ் அட்ரஸ், அட்வொகேட் அட்ரஸ், செகண்ட் ஒன் வந்து டிஃபெண்டன்ஸ் அட்ரஸ், பிரதிவாதிகள் விலாசம். அடுத்தது சாப்டர் 3ல தான் பிளீடிங்ஸ். இந்த பிளீடிங்ஸை பொறுத்தவரை முதல்ல வாதி யாரு, வாதியை பத்தின விஷயங்களை சொல்லணும். வாதி அதுக்கு அடுத்த பேரால வாதிக்கு சொத்துக்கள் எப்படி பாதிக்கப்பட்டது, அது மாதிரியான விஷயங்கள்,
இப்படி ஒன் பை ஒன்றாக தொடர்பாக ஒன்றுக்கொன்று தொடர்புடைய நிலைமையில சொல்லி வர வேண்டும். சொல்லி வந்து கடைசியாக வழக்கின் மூலம் காசாஃபாக்சன் இந்த வழக்கின் மூலம் எப்போது ஏற்பட்டது அந்த வழக்கின் மூலத்தை சொல்ல வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் எடுத்துக்கிறோம், காசாஃபாக்சன் எங்க ஸ்டார்ட் ஆகும், இவங்க கல்யாணம் நிச்சயம் பண்ண தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகும், கல்யாண தேதி, குழந்தை பிறந்த தேதி, ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை ஆரம்பிச்ச தேதி, இது எல்லாமே வழக்கின் மூலங்கள், வழக்கின் மூலங்கள், அந்த வழக்கின் மூலங்கள். அப்புறம் இந்த வழக்கு இந்த நீதிமன்ற அதிகார வரம்பிற்கு உட்பட்டுதான் உள்ளதுங்கிற விஷயத்த சொல்லணும். அதன் பிறகு நீங்க கேட்கக்கூடிய பரிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி நீதிமன்ற கட்டணங்கள் விவரத்தை சொல்லணும். அதுக்கப்புறம் பரிகாரங்கள் கேட்கப்பட வேண்டும். இந்த பரிகாரங்களை பொறுத்தளவுல நீங்க என்ன பரிகாரம் கேட்கறீங்களோ அந்த பரிகாரத்துக்கு நீதிமன்றங்கள் கட்டண சட்டத்துல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அதுபடி நீங்க அதுக்கு கட்டணத்தை செலுத்த வேண்டும். அந்த பரிகாரம் ஒண்ணு கேட்கணும். அதுக்கு அடுத்தால வேற ஒரு பரிகாரம் கேட்கறீங்கன்னா அந்த பரிகாரத்துக்கு நீதிமன்ற கட்டணம் செலுத்த வேண்டும். கடைசியாக இரண்டு பரிகாரம் வந்து நம்ம கேட்போம், அந்த இரண்டு பரிகாரத்துக்கு நீதிமன்ற கட்டணம் கிடையாது. என்ன பரிகாரம்னா பிரதிவாதிகளிடம் இருந்து செலவு தொகைகளை வசூலித்து வாதிக்கு கொடுக்க உத்தரவிட வேண்டியும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு செலவு தொகையை பிரதிவாதிகிட்ட இருந்து வாங்கணும்னு சொல்லக்கூடியது ஒரு பிரேயர். அடுத்த பிரேயர் கணம் கோற்றார் அவர்களுக்கு உசிதம் போல் தோன்றக்கூடிய இதர பரிகாரங்கள் வாதிக்கு வழங்கப்படும் அப்படின்னு அந்த ரெண்டு பரிகாரம் கேட்கிறோம் இல்லையா. இந்த ரெண்டு பரிகாரமும் மேண்டேட்டரி, இந்த ரெண்டு பரிகாரத்துக்கும் கோர்ட் ஃபீ கிடையாது. இதர பரிகாரங்களுக்கு நீங்க கோர்ட் ஃபீ தனித்தனியாக கட்ட வேண்டும். அதுக்கு கீழே வாதியோட கையெழுத்து, வாதி வழக்கறிஞர் கையெழுத்து, உறுதிமொழி, உறுதிமொழியில வாதிகளுடைய பெயரு, அதுக்கப்புறம் கட்டளை 7 விதி 14 கீழே என்னென்ன ஆவணங்கள் வழக்குறையுடன் தாக்கல் செய்கிறீங்களோ இந்த ஆவணப்பட்டியல். இந்த ஆவணப்பட்டியலை பொறுத்தளவுல இந்த ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இந்த மாதிரி அத்தியாவசிய நபர்கள் மற்றும் நம்ம ஜெராக்ஸ் வச்சா போதும், மிச்சத்துக்கு ஒரிஜினல் வைக்கணும். சில சொத்துக்கள் குறித்த ஆவணங்களை பொறுத்தளவுல இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு பெர்மிஷன் பெட்டிஷன் கேட்கறோம், மைனர் ப்ராப்பர்ட்டியை வந்து விற்கணும், மைனர் ப்ராப்பர்ட்டியை விற்கணும், மைனர் பேர்ல ப்ராப்பர்ட்டி இருக்கு, மைனர் பேர்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை விற்கணும்னா கோர்ட்டோட பெர்மிஷன் கண்டிப்பாக தேவை. கோர்ட்டோட பெர்மிஷன் இல்லாம அந்த சொத்தை வித்தால் அந்த மைனர் குழந்தை மேஜர் ஆகி 3 ஆண்டுகளுக்குள் வழக்கிட்டால் அந்த சொத்தை நீங்க கொடுத்துதான் ஆக வேண்டும், மறுக்கவே முடியாது. அதனால கோர்ட் உத்தரவோட தான் அந்த சொத்தை வாங்கணும். அப்ப மைனர் ப்ராப்பர்ட்டியை சொத்தை வாங்க போகும்பொழுது நாம அசல் ஆவணங்கள்லாம் நீதிமன்றத்துல கொடுத்தோம்னா அங்க கோர்ட் சீல் பக்கத்துக்கு பக்கத்து அடிச்சிடுவாங்க. அப்ப இந்த சொத்து பேப்பரை வெளியே கொண்டு போனா இது ஏதோ கோர்ட் பிரச்சனைன்னு தெரியாதவங்க ஏதோ பயப்படுவாங்க. அதனால எஸ்ஆர்ஓ அதாவது சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ் சான்றிட்ட நகல், சார்பதி வகை சான்றிட்ட நகலை வாங்கி நீதிமன்றத்துல கொடுத்துட்டு அசல் பத்திரத்தை காமிச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த ரீடில் தான் குத்துவாங்க சீல். சோ ஒரிஜினல் பத்திரம் இருக்கு. சோ அதனால அந்த மாதிரி இதுல ஒரிஜினல் பத்திரத்தை கொடுக்காமலும் இந்த வழக்குறையை தாக்கல் செய்ய வேண்டும். இதுதான் வழக்குறை. இந்த வழக்குறையில சொல்லப்பட வேண்டியது அனைத்தும் நீங்க கிளையண்ட்டிட்ட கேட்கக்கூடிய விஷயத்த நீதிமன்ற மொழியில், நீதிமன்ற நடைமுறையில் நீங்கள் எழுதப்பட வேண்டும். இங்கு சட்டத்தை எழுதப்படக்கூடாது, சட்டத்தின் போக்கை, சட்டத்தின் விதிகளை எழுதக்கூடாது. அந்த ஃபேக்ட் ஆஃப் திஸ் கேஸ் என்ன, அந்த வழக்கின் பொருண்மைகள் என்ன, அதுல அடிக்கடி ஆனாலும், ஆகவே இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து இருந்த போதிலும் அப்படிங்கறதெல்லாம் அதிகமாக சேர்க்கக்கூடாது. அவசியமான நேரத்தில், அவசியமான இடத்தில் மட்டும் சேர்க்க வேண்டும். இப்படி எழுதி செய்யப்படுகின்ற அந்த வழக்குறை வந்து நீதிமன்றத்தில் இரட்டை படிகளில் தாக்கல் செய்யப்பட வேண்டும். ஒரு பிளைண்ட்ல அனைத்து பிளைண்ட் அப்படிங்கறத நம்ம சொல்லக்கூடியது அனைத்து பக்கங்களிலும் அந்த வாதியோட கையெழுத்து இருக்க வேண்டும். 2 படிகளில் தயார் செய்யப்பட வேண்டும். 1 படியில மட்டும் கோர்ட் ஃபீ மவுண்ட்னு சொல்லக்கூடிய கோர்ட் ஃபீயை ஃபிக்ஸ் பண்ணணும். சூட் வேல்யூவேஷன் ஸ்லிப் அதில் சேர்க்கணும். இது செய்ய வேண்டியது. இன்னொன்று தனியாக இருக்கும். ஆக 2 படிகளில் தயார் செய்யப்பட வேண்டும். அடுத்தது இந்த வழக்குறை அனைத்தும் ஒரு வழக்கறிஞரால் நீதிமன்றத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு கூட சப்போர்ட்டிங் அபிடவிட்னு வைப்போம். இந்த சப்போர்ட்டிங் அபிடவிட் அப்படிங்கிறது என்னன்னா அந்த வாதி தன் வாயால் சொன்னதாக இருக்கும். இந்த பிளைண்ட்ல இருக்கக்கூடிய விஷயம் பூரா வழக்கறிஞர் நீதிமன்றத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். அந்த சப்போர்ட்டிங் அபிடவிட் வந்து அந்த வாதி நீதிமன்றத்துக்கு சொன்னதா இருக்கும். ஆனா வழக்குறையில் இருக்கிற அதே சங்கதி தான் அதுல இருக்கும். அதுல அவர் சொல்வார் எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. நாம இதுல என்ன சொல்லுவோம், வாதிக்கு இதன் தபசில் கண்ட சொத்து இந்த பத்திரத்தின் மூலம் பாத்தியப்பட்டது நம்ம சொல்லியிருப்போம். சப்போர்ட்டிங் அபிடவிட்ல சொல்லியிருப்போம்
இந்த வழக்கு தபசில் சொத்தில் கண்டுள்ள சொத்து எனக்கு இந்த கிரைய ஆவணத்தின் மூலம் இந்த தேதியிலிருந்து எனக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு எனக்கு நான் அப்படி சொல்லக்கூடியது சப்போர்டிங் அவிடன். ஏன்னா நாளைக்கு வழக்குல வந்து ஏதாவது ஒரு தவறு வரும்போது நான் இப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லி அவர் நம்மளை வக்கீல மாட்டி விட்டு பெறக்கூடாது. சோ ஒரு சப்போர்ட்டிங் அபிடவிட். அதன் பிறகு அழைப்பானைகள் கட்டளை 5 அழைப்பானை பத்தி சொல்லுகிறது. அழைப்பானைகள் அப்ப அழைப்பானைகள் அப்படின்னு சொன்னா நீதிமன்றத்துக்கு நீங்க வாங்கன்னு நீதிமன்றத்தால் அழைக்கப்படுவது அழைப்பானை. அழைத்து வா, இது நீங்க கிரிமினல் சொல்ல பாத்துருப்பீங்க வாரண்ட், இழுத்து வா, இது அழைத்து வா, அது இழுத்து வா வாரண்ட் அப்படின்னா இது சம்மன், அழைத்து வா அழைப்பானை. அதுல ஒரு நோட்டீஸ், அதுல அந்த பிளைண்டோட ஒரு காப்பி, இதையும் இணைத்து நாம் இரட்டைப்படிகளில் அந்த நோட்டீஸை அந்த அழைப்பானை சம்மன் இருக்கலையே அது இரட்டைப்படிகள்ல வைக்கணும். அதுல என்ன எழுதியிருக்கும், நீதிமன்றத்தின் பெயர், அந்த வாதியின் பெயர், பிரதிவாதியின் பெயர். அதுல என்ன சொல்லியிருக்கும், வாதி உமக்கு எதிராக இந்த நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறார், ஆகவே இந்த தேதியில் அந்த வழக்கு விசாரணைக்கு வரவிருக்கிறது, ஆகவே அந்த தேதியில் காலை 10 நீரோ அல்லது 9 வழக்கறிஞர் மூலமாகவோ நீதிமன்றத்தில் தோன்ற வேண்டியது, தவறும் பட்சத்தில் உமக்கு எதிராக ஒருதலை பட்சமாக உத்தரவிடப்படவரும் என்பதை அறியவும் சொல்லி அனுப்பியிருப்பாங்க. இது இரட்டைப்படிகள்ல இருக்கும். அப்போ கோர்ட் ஊழியர் அதை எடுத்துட்டு போய் பிரதிவாதி கிட்ட கொடுக்கும்போது ஒன்றை அவர் கையில கொடுத்துட்டு இன்னொன்னு அழைப்பானையில பெற்றுக்கொண்டேன்னு கையெழுத்து வாங்கி அதை நீதிமன்றத்துல சமர்ப்பிப்பார். அந்த பிரதிவாதிக்கு ஒரு அழைப்பானையும் அந்த வழக்கின் நகல் ஒன்றையும் அவர் கொடுப்பார். அப்ப நம்ம எத்தனை பிரதிவாதி இருக்காங்களோ அத்தனை சம்மன்கள், அத்தனை பிளைண்ட் காப்பிகள் வைத்து தனித்தனியாக பிரதிவாதி ஒன்னுனா ஒன்னாம் பிரதிவாதிக்கு ஒன்று, இரண்டாம் பிரதிவாதிக்கு ஒன்று, அத்தனை காப்பிகள் அதோட சேர்த்து வைக்கணும். அதன் பிறகு வக்காலத் என்பது வழக்கை நடத்தி தரக்கூடிய நபர், அவருக்காக நாம் வழக்கை நடத்துவதற்காக எழுதி தரப்படும் ஒரு ஸ்பெஷல் பவரா பட்டாணி, ஒரு சிறப்பு அதிகார ஆவணம். இதுதான் அந்த வக்காலத்துன்னு சொல்லக்கூடியது. அந்த வக்காலத்துல நம்ம அக்செப்டட் பண்ணணும், அக்செப்டட் பண்ணி ஒரு சாட்சியுடைய இதோட வச்சு நாம இதுதான் வழக்குறை, இந்த வழக்குறைய அப்படியே கொண்டு நம்ம நீதிமன்றத்துல தாக்கல் செய்தோம். இது எதுல தாக்கல் செய்தோம், கட்டளை 7(1) கீழே. இதுல ஆவணங்கள் வைத்திருக்கிறது கட்டளை 7(14) கீழே ஆவணங்கள் வைத்திருக்கிறோம். இந்த ஆவணங்களை தனித்தனி டாக்கெட்டாக தயாரித்து நாம் எண்ணிட்டு வரிசையாக ஒரு கட்டாக கட்டி நாம் நீதிமன்றத்தில் நம்ம கொடுப்போம். இந்த வழக்குறை நீதிமன்றத்தால் எடுத்து பரிசீலிக்கப்படும். பரிசீலிக்கப்பட்டு அதுல எந்த தவறும் இல்லை என்றால் அதற்கு ஒரு அசல் வழக்கு எண் கொடுக்கப்படும். அந்த அசல் வழக்கு எண் கொடுத்த பிறகு OS நம்பர் அப்படின்னு கொடுப்பாங்க. அதன் பிறகு பிரதிவாதிக்கு சம்மன் போகும். இந்த பிரதிவாதிக்கு சம்மன் போன உடனே பிரதிவாதி அந்த சம்மனை வாங்கினோட என்ன பண்ணுவார், வக்கீல் கிட்ட நேரா போவார். குடும்பமான வரை வக்கீல் கிட்ட தான் போவாங்க. வக்கீல் உடனே வாங்க நம்ம வந்து இதுக்கு இந்த வழக்கை நடத்திடுவோம், பீச கொண்டாங்கன்னு கேட்டு வாங்கிட்டு அதுல ஒரு வாய்தா தேதி சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த வாய்தா தேதிக்கு நீதிமன்றத்துக்கு அவர் வருவார். யார் வருவா, பிரதிவாதியோட வழக்கறிஞர் வருவார். வந்து அன்றைக்கு காலிங் அவர்ல கூப்பிடுவாங்க, OS நம்பர் 2021 சம்மன் சார் விடு செல்லப்பா இப்படி பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. உடனே அட்வொகேட் அனுப்பிச்சு போய் ஐ ஃபைலிங் வக்காலத்து பார் D1 or D2 or என்டையர் டிஃபண்ட் எப்படியே ஒன்று, நான் இந்த பிரதிவாதிக்காக இந்த வக்காலத்தை தாக்கல் செய்கிறேன். உள்ள கொடுத்த உடனே அவர் என்டாஸ்மெண்ட் பண்ணிக்குவார், ஜட்ஜ் இந்த வக்கீல் இந்த பிரதிவாதிக்காக எழுதிட்டு சொல்வாரு, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கால் ஆன் அப்படின்னு ஒரு டேட்டா போடுவார், எதிர் வழக்குறைக்கு ஒரு தேதி கொடுப்பார். இந்த எதிர் வழக்குறை அப்படிங்கிறது வந்து ஒரு வழக்குல அந்த வக்காலத் தாக்கல் செய்ததுல இருந்து சட்டப்படி 30 தாக்கல் செய்யப்பட வேண்டும். ஆனால் இப்பொழுது நடைமுறையில் 90 அதை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. கட்டளை 8 வந்து இந்த எதிர் வழக்குறையை பத்தி சொல்கிறார். கட்டளை 8 வந்து எதிர் வழக்குறையை பத்தி சொல்கிறேன். இந்த கட்டளை 8 2 விஷயங்கள் உள்ள இருக்கு. ஒண்ணு வந்து கவுண்டர் கிளைம், இன்னொன்னு செட் ஆஃப் கவுண்டர் கிளைம். இந்த செட் ஆஃப் கவுண்டர் கிளைம்ங்கிறது ஒரு தனி சாப்டர், அது நம்ம தனியா பார்க்கலாம். இப்போ இந்த ஆர்டர் 8 கீழே அவர் எதிர் வழக்குறையை தாக்கல் செய்யணும். எதிர் வழக்குறை அந்த 90 டைமுக்குள்ள அடுத்த வாய்தா வரும், வாய்தா வந்த உடனே அவர் எதிர் வழக்குறையை தாக்கல் செய்வார். அதுல எழுதியிருப்பார் வழக்குறையில் இருக்கக்கூடிய சங்கதிகள் அனைத்தையும் மறுத்திருப்பார், வாஸ்தவத்தில் என்ன நடந்ததுங்கிறதையும் சொல்லியிருப்பார். எதிர் வழக்குறை பொத்தாம் பொதுவாக இருக்கக்கூடாது, மழுப்பலாக இருக்கக்கூடாது, திட்டமாக சொல்லப்பட வேண்டும். வாதி பிரதிவாதிக்கு 1,00,000 கடன் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா உண்மையிலே கொடுத்தாரா கொடுக்கலையாங்கிறத திடமாக சொல்ல வேண்டும், நழுப்பலே இருக்கக்கூடாது.
பிரதிவாதி எந்த சூழ்நிலையிலும் வாதியை சந்தித்தது கிடையாது, அவரிடம் எந்த பணத்தையும் வாங்கியது கிடையாது, இது அனைத்தும் வாதியின் கற்பனை கதை அப்படி ஸ்ட்ராங்கா சொல்லணும். அப்ப வாதி தன்னுடைய வழக்குறையில் சொல்லப்பட்ட சங்கதிகளை என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை சொல்லி அதை மறுக்க வேண்டும். பொத்தாம் பொதுவாக சொல்லக்கூடாது, வாதி பிராதி பாரா ஒன்னில் சொல்லியுள்ள சங்கதிகள் அனைத்தும் பொய், வாதி பிராது பாரா ரெண்டில் சொல்லியுள்ள சங்கதிகள் அனைத்தும் பொய் அப்படி மட்டும் சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் சொல்லி உண்மையிலே என்ன நடந்ததுங்கிறதையும் சொல்லணும். இது கட்டளை 8 விதி 1 கீழே தாக்கல் செய்யக்கூடியது. வாதி வழக்குறை தாக்கல் செய்து விட்டார் கட்டளை 7 விதி 1 கீழே, பிரதிவாதி எதிர் வழக்குறையை தாக்கல் செய்து விட்டார். அதன் அடுத்த நடைமுறை என்ன? இஸ்யூஸ் கட்டளை 14 கீழே வழக்கில் எழும் வினாக்களை தயாரிப்பு. வழக்கெழு வினாக்கள், வழக்கெழு வினாக்கள் அப்படிங்கிறது வந்து நீதிபதியை தயார் செய்வார். இப்ப மேட்ரிமல் டிஸ்பியூட் எடுத்துக்கிட்டா, வாதி மனதாரருக்கும் எதிர்மனதாரருக்கும் திருமணம் நடந்ததா, மனதாரருக்கும் எதிர்மனதாருக்கும் குழந்தை பிறந்ததா, மனதாரர் கேட்கும் பரிகாரம் மனதாரருக்கு கொடுக்கப்பட வேண்டியதா, இந்த மாதிரியான கேள்விகள். இது வந்து இஷ்யூஸ். இந்த இஷ்யூஸ் வந்து கட்டளை 14 கீழே நீதிபதி பிறப்பிப்பார். அதுல ஏதாவது ஒரு முக்கியமான இஷ்யூஸ் வந்து நீதிபதி அது தயார் பண்ணல, ஆனா நமக்கு அது முக்கியமா தேவைப்படுகிறது, இந்த இஷ்யூவும் அந்த வழக்கில் ஒரு முக்கியம்னு நினைக்கும் பொழுது நாம நீதிமன்றத்துக்கு மனு செய்து அடிஷ்னல் இஷ்யூஸ் கேட்டு இந்த நான் சொல்லக்கூடிய இந்த இஷ்யூஸ் இந்த வினாவும் இந்த வழக்குக்கு அவசியம் நம்ம சொல்லும் போது நீதிபதி அதை பரிசீலனை செய்தால் அடிஷ்னல் இஷ்யூஸாக அது சேர்த்துக்கொள்ளப்படும். சரியா? அதன் பிறகு வழக்கு விசாரணை நடைபெறும். ட்ரையல் முதல் விசாரணை, வாதியின் வழக்கறிஞரே வாதியை கொட்டிட்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர் ஆவணங்கள் அனைத்தையும் குறியீடு செய்து நடத்தக்கூடியது முதல் விசாரணை. பிரதிவாதி வழக்கறிஞர் வந்து வாதி தரப்பு வாதியை குறுக்கு விசாரணை செய்வது, குறுக்கு விசாரணை கிராஸ் எக்ஸாமினேஷன். அதுல வேற அந்த வாதி தரப்பு கூடுதல் சாட்சியங்கள் இருந்த அந்த விஷயங்கள், பிரதிவாதியை பொறுத்தளவுல அடுத்த இந்த இவங்களுடைய எவிடன்ஸ் நிறைவடைந்து விட்டது, எவிடன்ஸ் க்ளோஸ்டு அப்படிங்கிறப்போ பிரதிவாதியோட வழக்கை தாக்க ஆரம்பமாகும். பிரதிவாதி வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வழக்குறையுடன் தாக்கல் செய்ய, அந்த எதிர் வழக்குடன் தாக்கல் செய்ய முடியலன்னா டாக்குமெண்ட் ரிசீவ் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டர் 8 ரூல் 1A3 இன் கீழே டாக்குமெண்ட் ரிசீவ் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டு அதுல அவருடைய டாக்குமெண்ட்களை எல்லாம் கொடுத்து அதை மார்க் பண்ணி, அதாவது நிறுவன வாக்குமூலம் மூலமாக ப்ரூஃப் அஃபிடவிட் மூலமாக இதெல்லாம் பண்ணி முடிச்சு பிரதிவாதி முடிக்கும் போது அவருடைய முதல் விசாரணை முடிந்தது. வாதி தரப்பு வழக்கறிஞர் வந்து பிரதிவாதியை குறுக்கு விசாரணை செய்வார். இந்த இரண்டு தரப்பு குறுக்கு விசாரணைகளை முடிந்த பிறகு ஆர்குமெண்ட் சொல்லக்கூடிய இரண்டு தரப்பு வழக்கறிஞர்களும் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஆர்குமெண்ட் முடிஞ்ச பிறகு வழங்கப்படுவதுதான் என்னது தீர்ப்பு. இது ஒரு ட்ராக். நான் இப்ப 12:00 ஆகிறது, நீ எவ்வளவு நேரம் எடுக்கலாம்? எல்லாத்துக்கும் புரியுதுதான் நாம சொல்லக்கூடிய விஷயங்கள், நான் ரொம்ப எளிமையா சொல்றேன் எல்லாத்துக்கும் புரியணுங்கிறதுக்காக. சரி, இன்னொரு வகை வந்து வாதிக்கு சம்மன் அனுப்புறோம். வாதிக்கு சம்மன் போயிருக்கு, நம்ம வந்து வாதி வழக்குறைய தாக்கல் பண்ணி பிரதிவாதிக்கு சம்மன் போயிருக்கு. பிரதிவாதி வந்து அந்த சம்மனை வாங்கிட்டு நீதிமன்றத்துக்கு வரல. அப்போ சம்மன் சர்வ் ஆயிட்டு, அந்த வாய்தால நீதிமன்றத்துல சொல்லுவாங்க சம்மன் சர்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி பேரை கூப்பிடுவாங்க, பார்ட்டி வரமாட்டார். பார்ட்டி வரமாட்டார்ன உடனே நீதிமன்றம் வந்து ஒரு உறுதலை பட்சமாக அவரை தீர்மானித்து அடுத்த வாய்தா தேதி போட்டு அன்னைக்கு எக்ஸ்பார்ட்டி எவிடன்ஸ் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவார். எக்ஸ்பார்ட்டி எவிடன்ஸ், அந்த எக்ஸ்பார்ட்டி எவிடன்ஸ் அந்த தேதியில அதே வாதியை கூட்டிட்டு வந்து அந்த முதல் விசாரணை பண்றதுக்கு பேர் தான் எக்ஸ்பார்ட்டி எவிடன்ஸ். அது முடிஞ்ச உடனே அன்னைக்கே சொல்லுவாரு, பிராதின்படி தீர்ப்பாக பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் வாதி வழக்கறிஞர். அதனால ஜட்ஜ்மெண்ட் போடுவார். வாதி கேட்ட பரிகாரம் வாதிக்கு வழங்கப்படுகிறது. இது வந்து எக்ஸ்பார்ட்டி டிகிரி. சரியா? ஒருதலை பட்ச தீர்ப்பானை இப்படி இருக்கு. இப்ப வாதிக்கு சம்மனம் வாங்கிட்டு நீதிமன்றத்துக்கு அவர் வரலன்னு உடனே எக்ஸ்பார்ட்டி டிகிரி, சாரி எக்ஸ்பார்ட்டி எவிடன்ஸ் எடுத்து முடிச்சிட்டாங்க அல்லது எடுக்க போறாங்க. இந்த விஷயத்த பிரதிவாதி கேள்விப்பட்டு கோர்ட்டுக்கு ஓடி வர்றாரு.
ஐயா அந்த வாய்தாக்கு நான் வர முடியல, அதனால எனக்கு எதிராக ஒருதலை பட்சமாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது, அதனை ரத்து செய்யணும், எங்கிட்டையும் கேட்கணும், வழக்கை நடத்த வேண்டும் அப்படின்னு ஒரு மனு செய்வார். இந்த மனு எப்படி தாக்கல் செய்யணும்னா, இந்த இந்த நான் சொன்னக்கூடிய ஆர்டர் 7 பிளைண்ட், ஆர்டர் 7 ரூல் 1, ஆர்டர் 8 ரூல் 1 ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், இந்த இரண்டு தான் மெயின். அதற்கு பின்னாடி தாக்கல் செய்யப்படக்கூடிய அனைத்து இதுகளும் இடைக்கால மனுக்கள், இடைக்கால விண்ணப்பங்கள், இன்டர்லாக்கேட்டரி அப்ளிகேஷன் ஐஏ அப்படின்னு சொல்லக்கூடியது, இன்டர்லாக்கேட்டரி அப்ளிகேஷன் இடைக்கால விண்ணப்பங்கள் அல்லது இடைக்கால மனுக்கள், பிளைண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை தவிர அனைத்தும் இடைக்காலம். இதுல பாத்தீங்கன்னா இந்த பிரதிவாதி வந்து மனு செய்யும் பொழுது அந்த மனு அபிடவிட் மூலமாக தாக்கல் செய்யப்பட வேண்டும். கட்டளை 19 அபிடவிட் பத்தி சொல்லியிருக்கு. இடைக்கால மனுக்கள் அனைத்துமே அபிடவிட்டோட தான் தாக்கல் செய்யப்பட வேண்டும். அப்ப அபிடவிட் அப்படிங்கிறது வந்து எழுதப்பட வேண்டும். எப்படி எழுதப்பட வேண்டும்? இப்ப இதுல இவர் வந்து பிரதிவாதி அந்த நீதிமன்றத்துக்கு அன்னைக்கு தேதி வரல, எக்ஸ்பார்ட் எவிடன்ஸுக்காக டேட்டு போட்டிருக்காங்க, அதை தெரிஞ்சவர் வாரார். இதுல மூன்று பிரிவுகளை நீங்க நல்லா ஞாபகம், கட்டளை 9 விதி 7 ஆர்டர் 9 ரூல் 7, அடுத்தது ஆர்டர் 9 ரூல் 9, அடுத்தது ஆர்டர் 9 ரூல் 13, இந்த மூணு நல்லா ஞாபகம். ஆர்டர் 9 ரூல் 7 அப்படிங்கிறது பிரதிவாதி நீதிமன்றத்தில் தோன்றா தரப்பினராகி விட்டதை ரத்து செய்ய வேண்டி மனு செய்வதற்கான நடைமுறை. ஆர்டர் 9 ரூல் 7, கட்டளை 9 விதி 7. கட்டளை 9 விதி 9 அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, வாதி வழக்கு தாக்கல் செய்துவிட்டு நீதிமன்றத்துக்கே வரமாட்டார், மறந்து போயிருப்பார். மறந்து போக என்ன, வக்கீல் ஃபீஸ் கொடுக்க மாட்டாரு, அஃபியர் ஆகாம டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் அப்படின்னு ஆயிட்டு. இந்த விஷயத்த கேள்விப்பட்டு வாதி ஓடி வருவார் வக்கீலை பார்த்து, ஐயா என் வழக்கு டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் ஆயிட்டாமேன்னு சொல்லி, சரி கொண்டா ஃபீஸ கொண்டா வழக்கு நடந்து சொல்லி வாங்கிட்டு அதை திரும்ப கொண்டு வர்றதுக்காக வாதி தரப்புக்காக வாதியின் வருகையின்மையை இன்மையால் அந்த தள்ளுபடி செய்யப்பட்ட அந்த வழக்கை திரும்ப கோப்பைக்கு எடுப்பதற்காக தாக்கல் செய்யப்படக்கூடிய விண்ணப்பம் வந்து கட்டளை 9 விதி 9 கீழே தாக்கல் செய்யணும். விதி 9 13 சொன்னேன், கட்டளை 9 13 சொன்னேன் இல்லையா, இது வந்து எக்ஸ்பார்ட் தீர்ப்பே பண்ணி நடந்துச்சு. வாதி கேட்டிருக்கிறாரு, பிரதிவாதி கோர்ட்டுக்கு வரல, அந்த எக்ஸ்பார்ட் எவிடன்ஸ் முடிச்சாச்சு, ஒரு போன் கால் உள்ள வந்துச்சு. அவருக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வழங்கிட்டாங்க. அந்த தீர்ப்பே கிடைச்ச பிறகு பிரதிவாதிக்கு விஷயம் தெரியுதோ, உனக்கு எதிராக தீர்ப்பாகி போச்சு, நீதி வந்து அவ்வளவுதான் சொல்லி முடிஞ்ச, உனக்கு எதிராக வாதி சக்சஸா வாங்கிட்டாரு, தீர்ப்பு வச்சுட்டு அலையா ரோட்ல, நீ எல்லாம் என்ன உனக்கு எல்லா சொத்தை விட்டு இழந்து போக போறேன்னு தெரிஞ்ச உடனே இவர் ஓடுவார். ஓடி போய் வக்கீலை பார்த்து, ஐயா எக்ஸ்பார்ட் தீர்ப்பாயி தீர்ப்பே அவருக்கு சாதகமாயிட்டாம அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை வான்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பார்ட் தீர்ப்பை ரத்து செய்வதற்காக ஒரு மனு போடுவார். அந்த மனுதான் ஆர்டர் 9 ரூல் 13. அப்ப எக்ஸ்பார்ட் டிகிரியையும் செட்டசைடு பண்ண முடியும் ஆர்டர் 9 ரூல் 13 படி. சோ இந்த மூணை ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இந்த பிரதிவாதி வந்து சம்மனை வாங்கிட்டு வராமல் இருந்தால் அவருக்கு எதிராக ஒருதலை பட்சமாக தீர்மானிக்கப்பட்டு ஒரு முடிவு செய்யப்பட்டு ஆர்டர் 9 ரூல்ஸ் அவர்ல அவர் வழக்கை திரும்ப எடுத்து நடத்தலாம். எக்ஸ்பார்ட் டிகிரியே ஆயிட்டு அப்படின்னு சொன்னா அந்த டிகிரியை ரத்து பண்ணுவதற்கு ஆர்டர் 9 ரூல் 13 கீழே ஒரு விண்ணப்பத்தை செய்து, இப்ப இந்த இடைக்கால மனு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பாருங்க. இந்த இடைக்கால மனுவில் மட்டும்தான் அந்த புரவிசனை சொல்லிட்டு என்ன சொல்றோம்னா, மனுதாரர் பார் பிரதிவாதி வணக்கமாய் தாக்கல் செய்யும் மனு கட்டளை 9 விதி 7 மற்றும் பிரிவு 151 சிபிசி 151 சிபிசி. இந்த 151 அப்படின்னா என்ன? இன்ஹரண்ட் பவர் ஆஃப் தி கோர்ட், நீதிமன்றத்தின் உள்ளார்ந்த அதிகாரம். இந்த 151 அப்படிங்கறது வந்து பிளைண்ட்லயும் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லயும் சொல்லக்கூடாது. அந்த பிளைண்ட் ஆர்டர் 7 ரூல் 1 கீழே தாக்கல் செய்யக்கூடிய பிளைண்ட்லயும், ஆர்டர் 8 ரூல் 1 கீழே தாக்கல் செய்யக்கூடிய எதிர் வழக்குறையிலையும் செக்ஷன் 151 சிபிசி சொல்லக்கூடாது. ஆனா இடைக்கால மனுக்கள் அனைத்திலையும்
செக்ஷன் 151 சிபிசி சொல்லலாம். இதுல வந்து இப்ப கட்டளை 9 விதி 13 கீழே ஒரு செட் அசைட் பண்ண சொல்லி கேட்கிறோம், அது ப்ரொவிஷன், அதையும் பயன்படுத்துங்க, நீதிமன்றத்தின் உள்ளார்ந்த அதிகாரத்தையும் பயன்படுத்தி எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு கேட்கறதுதான் செக்ஷன் 151. உள்ளார்ந்த அதிகாரம்னா என்ன? நீதிமன்றத்தோட உள்ளார்ந்த அதிகாரம். இப்ப உதாரணத்துக்கு இந்த மனிதன் ஒரு சினிமா வந்துச்சு, நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மனிதன் அப்படின்னு ஒரு சினிமா வந்தது. அதுல வந்து ஒரு சீனியர் அட்வொகேட்டா பிரகாஷ் ராஜ் நடிச்சிருப்பாரு, நம்மள மாதிரி ஒரு குட்டி வக்கீலாக அவர் பேர் என்ன, உதயநிதி, அவர் நடிச்சிருப்பாரு. அதுல ஒரு இடையில ஒரு சீன் வரும் பாருங்க, அதுல சாட்சிகளை வந்து நீதிமன்றத்துல அழைக்க வேண்டும், நிறுத்த வேண்டும். அப்போ இவர் உதயநிதி சொல்லுவாரு, ஐயா இந்த மாதிரி உதயநிதி சொல்லக்கூடாது, குட்டி வக்கீல் சொல்றாரு, சாட்சி வந்திருக்காங்க நீங்கன்னு சொல்லுவாரு. உடனே அவர் சீனியர் ஐயா அப்ஜெக்ஷன் இவர் ஆனாரு, குட்டி வக்கீல் கத்துக்காத வக்கீல் ஒரு சாட்சி வரதா இருந்தா என்ன செய்யணும், முதல்ல எனக்கு நோட்டீஸ் தரணும், சாட்சியை பத்தி விசாரணை சொல்லணும், சொன்னா அதுக்கு பிறகுதான் சாட்சியை நீங்க விசாரிக்க அடுத்த வாய்தா கூட்டிட முடியும். இது தெரியாம சாட்சி வந்திருக்கு இன்னைக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே நீதிபதி என்ன சக்தி, நீங்க அதர் சைடுக்கு ஒண்ணு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம ஒரு அறிவிப்பு கொடுக்காம சாட்சி கொடுத்துருக்கீங்களான்னு கேட்பாரு. அப்ப இவர் சொல்ற, ஐயா இதுவரைக்கும் ரெண்டு சாட்சிக்கு கொடுத்தேன், ஆனா அந்த ரெண்டு சாட்சி கோர்ட்டுக்கே வரல, உங்களுக்கு தெரியும் இவங்களுடைய செல்வாக்கு என்னங்கிறது, உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு ஏன் வரலங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப நான் இந்த சாட்சியும் உங்ககிட்ட கொடுத்தேன்னா இந்த சாட்சியும் கோர்ட்டுக்கு வரமாட்டாரு, ஆகவே இந்த சாட்சியை நீங்க இந்த இடத்துல விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பார். நீ உடனே ஜட்ஜி அது ராதாரவி இருப்பாரு, அவர் அதை ஒத்துக்கிட்டான், சரி ரைட் ஓகே மிஸ்டர் நீங்க பண்ணுங்க, முடியாதுன்னு பாரு, பண்ணுங்க சார், ரெண்டு பேருக்கு ஒரு பிரச்சனை வரும், சட்டத்துல அப்படி விதியே இல்லை, அப்படி பண்ணதுக்கு விதியே கிடையாது அப்படிப்பாரு. அப்பதான் சொல்லுவார், உட்காரன்னு கையில இருக்கு டேபிள் வைட்டு எரிஞ்சிடும், உட்கார் விசாரணை பண்ணு, இட் இஸ் மை இன்ஹரண்ட் பவர் அப்படிம்பார், என்னுடைய உத்தரவுக்கு கீழே எனக்கு தெரியும் என்ன நடக்குன்னு, நான் எதை சொல்கிறேன்னா அதை செய் அப்படின்னு சொல்லுவார். இதுதான் இன்ஹரண்ட் பவர் ஆஃப் தி கோர்ட், புரிஞ்சுதா? ஏன்னா அந்த சாட்சிகள் அழிச்சிருவோன்னு தெரிஞ்சு உடனே அந்த சாட்சியை வந்து அந்த முகத்தை முடி இருக்கிறத எடுத்து அந்த சாட்சியை பார்த்தா அவனே அதிர்ச்சி ஆகி போயிடுவாங்க, முக்கியமான சாட்சின்னு சொல்லி. ஸோ அதனால இன்ஹரண்ட் பவர்ங்கிறது ஒரு நீதிமன்றத்துக்கு இருக்கு. அப்ப இடைக்கால மனு எப்படி இருக்குன்னு சொன்னா, நம்ம வந்து வழக்குறையை பார்த்துருக்குறோம், ஃபர்ஸ்ட் வாதி பேரு இப்படி கோடு போட்டு இந்த பக்கம் வாதி எதிர் மத்தியில் எழுதுறோம், இங்க டிஃபரண்ட் பேரை போட்டு ஒரு கோடு போட்டு பிரதிவாதி அப்படின்னு எழுதியிருக்கோம். இந்த இடைக்கால மனு இப்ப என்ன செய்ய போறோம், வாதியின் வருகையின் மேல தாக்கல் செய்ய அந்த வழங்கப்பட்ட ஒருதலை பட்ச தீர்ப்பானை ரத்து செய்வதற்கு நம்ம தாக்கல் செய்வோம். இப்ப எப்படி எழுதுனா, கோர்ட் நேம், இடைக்கால மனு எண், போட்டு பார் போட்டு வருஷத்தை எழுதுங்க, அதுக்கு கீழே இன் அசல் வழக்கு எண், ஓஎஸ் நம்பர், இது வந்து இடைக்கால மனு. அப்ப இடைக்கால மனு எண் போட்டு ஒரு ஸ்லாஸ் போட்டு வருஷத்தை போட்டுருங்க, இன் ஓஎஸ் நம்பரை போட்டு வருஷத்தை போட்டுருங்க, அதுக்கு கீழே இப்ப டிஃபரண்ட் தானே தகவல் பண்ற அந்த மனுவை, அதனால டிஃபரண்ட் பேர் ஃபர்ஸ்ட், அந்த டிஃபரண்ட் பேர் ஃபர்ஸ்ட் கோடு போட்டு மனுதாரர் பார் பிரதிவாதி, பெட்டிஷனர் பார் டிஃபரண்ட், மனுதாரர் பார் வாதி வெர்சஸ் பிளைண்டிஃப் பேரை எழுதி இந்த பக்கம் ரெஸ்பாண்டன்ட் ஃபார் பிளைண்டிஃப், அதாவது எதிர்மனுதாரர் பார் வாதி அப்படின்னு எழுதணும். இதுதான் அதோடைய ஷார்ட்காஸ்ட் டைட்டில். அதுக்கு கீழே காஸ்ட் டைட்டில் எழுதணும், மனுதாரர் பார் பிரதிவாதி, அதாவது பெட்டிஷனர் பார் டிஃபண்டன்ட், சரியா? மனுதாரர் பார் பிரதிவாதி வணக்கமாய் தாக்கல் செய்யும் மனு, கட்டளை 9 விதி 13 மற்றும் பிரிவு 151 சிபிஎஸ் அப்படின்னு அந்த டைட்டில் இருக்கும். த பெட்டிஷன் ஃபைல்டு பை த பெட்டிஷனர் பார் டிஃபண்டன்ட் அண்டர் ஆர்டர் 9 ரூல் 3 அண்ட் செக்ஷன் 151 சிபிஎஸ். இது வந்து அந்த வழக்கின் தலைப்பு, இது வழக்கு தலைப்பு. அதுக்கு கீழே நீங்க லாங் காஸ்ட் டைட்டில் எழுதணும், லாங் காஸ்ட் டைட்டில் எப்படி எழுதணும், அந்த மனுதாரர் பார் டிஃபண்டன்ட் அட்ரஸ், அடுத்தது ரெஸ்பாண்டன்ட் பார் பிளைண்டிஃப் அட்ரஸ், அதுக்கப்புறம் சொல்ல வேண்டியது இத்துடன் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அஃபிடவிட்டில் கண்டுள்ள காரணங்களினால், அஃபிடவிட் காரணங்களினால் இந்த தேதியில் எனக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட ஒருதலைப்பட்ச உத்தரவை, ஒருதலைப்பட்ச தீர்ப்பாணையை ரத்து செய்து இந்த வழக்கை மீண்டும் கோப்பில் எடுக்க வணக்கமாய் பிரார்த்திக்கிறார் அப்படின்னு அட்வொகேட், இதுல அட்வொகேட் சைன் மட்டும் தான் வரணும், இதுதான் பெட்டிஷன். இதுக்கு கூட அஃபிடவிட் எழுதணும். இந்த அஃபிடவிட் எழுதுவது என்னது,
இந்த காஸ்ட் டைட்டில் அதுல இருக்கும் அபிடவிட்ல. அந்த நீதிமன்றத்தின் பெயர், ஊர், இடைக்கால மணி எண், வருஷம், இன் ஓஎஸ் நம்பர், அது வருஷம். அடுத்தது டிஃபண்டனுடைய பெயர், இங்க மனதாரர் பார் டிஃபண்டன் வெர்சஸ் பிளைண்டிஃப் பேர் எழுதி, ரெஸ்பாண்டன் பார் பிளைண்டிஃப் அப்படின்னு எழுதி அது அபிடவிட்ல இருக்கும். அதுக்கு கீழே மனதாரர் பார் பிரதிவாதி பணிந்து தாக்கல் செய்யும் அபிடவிட் அல்லது உறுதிமொழி ஆவணம். அதுக்கு கீழே தமிழ்ல எழுத போகும்போது ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் எழுதும், திருநெல்வேலி மாவட்டம், பாளையங்கோட்டை தாலுகா, சாந்தி நகர், 13வது தெரு, 7 நம்பர் இல்லத்தில் வசித்து வரும் ஆகிய அன்னாருடைய குமாரர், இந்து, வயது, இவ்வளவுடைய அவர் பேரு, அந்த டிஃபரண்ட் பேர் ஆகிய நான் பிரமாணத்தின் பேரில் கூறுவதாவது அப்படின்னு எழுதணும். இங்கிலீஷ்ல நீங்க எழுத போறீங்கன்னா ஐ அவர் நேம் சன் ஆஃப் ரெசிடிங் அப்படி எழுதணும். தமிழ்ல வந்து மாவட்டத்தை ஃபர்ஸ்ட் சொல்லணும். அடுத்தது பேரா ஒண்ணு, நான் இதில் மனுதாரர், ஐ எம் பெட்டிஷனர் ஹியரின். அசல் வழக்கில் நான் பிரதிவாதியாவேன் அல்லது 1 பிரதிவாதியாவேன் அல்லது 7 பிரதிவாதியாவேன், ஏதோ ஒண்ணு எனக்கு வழக்கு விவரங்கள் தெரியும். அதுக்கு அடுத்த பேரா, நான் இந்த தேதியில் என்னை ஆஜராக சொல்லி நீதிமன்றத்தில் வந்த அழைப்பானையை பெற்றிருந்த பொழுதும் ஏன் வர முடியலைங்கிறதுக்கு சரியான காரணத்தை நீங்க அதை சொல்லுங்க. அந்த காரணம் மிகவும் சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த மனு அனுமதிக்கப்படும், நம்பும்படியாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அந்த மனு அதுல அதையெல்லாம் சொல்லி கீழே வந்து அந்த பிரமாணத்தார் போட்டு அந்த டிபெண்டன்ட் கையெழுத்து போடுவாரு. அதுக்கு கீழே என் முன்புக்கு பிரமாணம் சொல்லி பாளையங்கோட்டையில் வைத்து இந்த தேதியில் கையொப்பம் செய்தார்னு ஒரு அட்வொகேட்டுக்கு முன்னாடி அந்த சைனை வாங்கணும். இது அபிடவிட். அபிடவிட்ல பெட்டிஷனருடைய பெயர் இருக்கணும், கையெழுத்து இருக்கணும். பெட்டிஷன் ஆர்டர் 9 ரூல் 13 கீழ வைக்கிறேன் இல்லையா, அதுல அட்வொகேட் கையெழுத்து மட்டும்தான் இருக்கும், பார்ட்டியோட கையெழுத்து இருக்காது. இந்த இரண்டையும் சேர்த்து தான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். புரியுதா? சரி, இப்பவே மணி 12:30 தாண்டிடுச்சு. நான் சொல்றேன், இந்த சிபிசி எல்லாம் நடத்தணும்னா ஒரு 3 கிளாஸாவது தேவை, அப்பதான் அது ஓரளவுக்கு போகும். இப்ப இதுவரைக்கும் நான் சொன்ன சங்கதிகள் உங்களுக்கு எளிமையா இருந்துச்சா, புரிஞ்சிருக்கா? சிபிசி இப்படி படிச்சா நல்ல மைண்ட்ல ஏறும். புஸ்தகத்தை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஏறாது. என்ன முத்து நந்தினி சொல்லுங்க, ஃபீட்பேக் சொல்லுங்க, நல்லா புரிஞ்ச மாதிரி இருக்குதா, இன்னும் எளிமைப்படுத்தணுமா? சார், எனக்கு எல்லாத்துக்குமே புரியற மாதிரி தான் சார் இருந்துச்சு. ஆர்டர்ஸ் வந்து ஆர்டர்ஸ் ரூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், ஆனா வந்து அது எந்த இதுல யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அஃபிடபிட்லாம் நம்ம வாங்கியிருப்போம், ஏன்னா காலேஜ் ஜாயின் பண்ணும்போதே நம்ம வாங்கியிருப்போம், ஆனா நம்ம எந்த ஆர்டர்ல அது வாங்கியிருக்கோம், எதுக்காக வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது தான் தெரியாது. ஸோ இப்போ வந்து எல்லாமே ஓரளவுக்கு ரெஃபர் ஆயிருக்கும் சார். இது மாதிரி இடைக்கால மனுக்கள் வந்து நிறைய இருக்கு. இடைக்கால மனுக்கள் தான் ஒரு சிவில் வழக்குகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வருடங்கள் இழுக்க போகுதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இடைக்கால மனுக்கள் தான். நாம வந்து ஒரு பிளைண்ட் தாக்கல் செய்யும் பொழுதே வித் இடைக்கால மனுக்கள் தாக்கல் செய்யலாம். ஆர்டர் 39 ரூல் 1 கீழே ஒரு டெம்பரரி இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு இடைக்கால மனு சேர்த்து தாக்கல் செய்யலாம். அதாவது பிளைண்ட் கூட ஆர்டர் 39 ரூல் 1 ஒரு இடைக்கால மனுவை சேர்த்து தாக்கல் செய்யலாம். அதே மாதிரி அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் அல்லது அட்டாச்மெண்ட் பிஃபோர் அரெஸ்ட், இந்த விஷயத்தையும் ஒன்னா வச்சு ஒரு வழக்குரை தாக்கல் செய்யலாம். அதே போன்று ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தாக்கல் செய்யும் பொழுது அவர் ஒரு கவுண்டர் கிளைம் கேட்கலாம் அல்லது ஒரு செட் ஆஃப் கேட்கலாம். சோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த இடைக்கால மனுக்கள் வந்து வழக்கின் இடையே தாக்கல் செய்யப்படுகிறது, அதாவது இடைக்கால மனு. இந்த இடைக்கால மனுவில் சொல்லக்கூடிய அனைத்தும் அது தீர்ப்புகள் வந்து உத்தரவு. மெயின் ப்ரூட்ல சொல்லக்கூடியது ஜட்ஜ்மெண்ட். இடைக்கால விண்ணப்பத்தின் பேரில் எடுக்கக்கூடியது வந்து உத்தரவு, ஆர்டர்ஸ். அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன், 41 முதல் அப்பீல் ஃபர்ஸ்ட் அப்பீல், ஆர்டர் 42 இரண்டாவது அப்பீல், ஆர்டர் 43 வந்து அப்பீல் அகைன்ஸ்ட் ஆர்டர்ஸ், அந்த உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீடு. அப்போ ஒரு இடைக்கால மனுவில் தாக்கல் செய்யப்பட்டு அந்த மனுவில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுவது அந்த உத்தரவுக்கு மேல்முறையீட்டுக்கு உட்பட்டது, சரியா? இந்த அப்பீல்ல சில விஷயங்கள் இருக்கு, எதெல்லாம் மேல்முறையீடுக்கு உட்பட்டது எதெல்லாம் மேல்முறையீடு செய்ய முடியாதுங்கிறதெல்லாம் இருக்கு, அதையும் நான் சொல்லணும். இப்ப வாய்ப்பு இல்லை. இப்ப ஒரு நீதிபதி வந்து நீதிமன்றத்துல ஒரு இடைக்கால மனுவை தாக்கல் செய்யறார். இடைக்கால மனு இன்னைக்கு தாக்கல் செய்யறான்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு தாக்கல் செய்த உடனே ஒரு 15 கழிச்சு ஒரு வாய்தா வரும், அன்னைக்குதான் அது நம்பர் ஆகும். அந்த நம்பரான உடனே நம்பரான விஷயத்த அதர் சைடுக்கு நம்ம சொல்லணும். அதுக்கு பேர் தான் நோட்டீஸ் ஆஃப் ஹியரிங்.
நான் இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இடைக்கால மனு இப்படி நம்பராகி இந்த தேதியில் வாய்தா போடப்பட்டிருக்கிற விவரத்தை பிரதிவாதிக்கு சொல்ல வேண்டும் அல்லது எதிர்மனதாரருக்கு சொல்ல வேண்டும். அப்படிங்கும் போது அது ஒரு 15 நாள் அல்லது 30 நாள் அந்த நோட்டீஸ் ஆஃப் ஹியரிங், அந்த நோட்டீஸ் ஆஃப் ஹியரிங் அவர் வாங்கிக்கிட்டு அதுல எழுதுவாரு கவுண்டர் பிரேஸ் டைம்னு எழுதுவார். அதுல ஒரு கவுண்டர் போடணும், அந்த கவுண்டருக்கு அவருக்கு 90 நாள் டைம் உண்டு. அந்த கவுண்டர் போட்ட பிறகு அந்த கவுண்டர்ல என்கொயரி பேசணும், மெயின் சூட்ல பேசுறது ஆர்குமெண்ட், இடைக்கால மண்டல பேசுறது என்கொயரி. அதுல டைம் கேட்பாரு என்கொயரி பிரேஸ் டைம், ஓகே ஒரு 15 நாள் கழிச்சு வாய்தா. அடுத்த என்கொயரி அன்னைக்கும் சொல்லுவார் பிரேஸ் டைம் அப்படிம்பாங்க போயிடும். அதுக்கு அடுத்த வாய்தால லாஸ்ட் சான்ஸ் அப்படிம்பாங்க, ஓகே அதுக்கு அடுத்த ஒரு வாய்தா கேட்பார். அன்னைக்கு போடுவார் என்எஃப்ஏ நோ ஃபர்தர் அட்ஜன்மெண்ட் அப்படின்னு போடுவார். அதுக்கு அடுத்த வாய்தான் போயிடும். அதுக்கு அடுத்த வாய்தா வரும், அன்னைக்கு வந்து ஐயா கவுண்டருக்கு என்னால முடியல ஒரே ஒரு வாய்ப்பு தாங்க அப்படின்னு சொல்லி கட்டளை 17 விதி 1 கீழே ஒரு அட்ஜன்மெண்ட் பெட்டிஷன் போடுவார். ஒரு அட்ஜன்மெண்ட் பெட்டிஷன் கேட்பார், இந்த அட்ஜன்மெண்ட் பெட்டிஷன் வச்சுக்கிட்டு ஒரு டைம் கொடுங்கன்னு கேட்பார். ஆக ஒரு கவுண்டருக்கு 6 மாசம் ஓடிக்கும். அதுல ஒரு ஆர்டர் வரும், இந்த ஆர்டரை எடுத்துட்டு கொண்டு போய் ஹைகோர்ட்ல போட்டுருவாரு, அங்க ஒரு 3 வருஷம் கிடக்கும். அப்போ ஸ்டேட் பை ஹைகோர்ட், ஸ்டேட் பை ஹைகோர்ட்னு இங்க சூட்டு நின்றுட்டே இருக்கும். ரைட், ஓகே. அதுக்கு இப்போ ஆக்சுவலி ஒரு ஸ்டேங்கிறது நாட் எக்ஸிட் டு 6 மந்த்ஸ், 6 மாசத்துக்கு மேல போக கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு இருக்கு. அதுக்கு முன்னாடியே உள்ள உத்தரவு தான், அதை யாரும் பின்பற்றாம இருந்தாங்க. இப்ப ஸ்ட்ரிக்டா ஹைகோர்ட் சொல்லிட்டு எல்லா ஸ்டேயும் 6 மாசத்துக்குள்ள வெக்கட் பண்ணிப்பட வேண்டும், முடிவு எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி. அதனால ஒரு ஸ்டே இருக்கிறது, அது அதனாலதான் வழக்கு நிறுத்தி வைக்கப்படுகிறது. அதன் பிறகு வழக்கு நடைமுறைக்கு வந்து எடுத்த உடனே அந்த ஐய அந்த அந்த இடைக்கால மனு அனுமதிக்கப்படுகிறது, வழக்கு ஆரம்பிக்கும். அடுத்த ஒரு இடைக்கால மனு போடுவார், வாதி இறந்து போயிடுவார், வாதியோட வாரிசுகளை சேர்க்கணும், பிரதிவாதி இறந்து போயிடுவார், பிரதிவாதியோட வாரிசுகளை சேர்க்கணும். இப்படியான நடைமுறைகள் நிறைய இருக்கு. இதுக்கு இடையில ஒரு ஆர்டர் 26 ரூல் 9 கீழே ஒரு இடத்த போய் பார்த்து ஒரு அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும்னு ஒரு கேட்கலாம். இது மாதிரி நிறைய இருக்கு. இந்த ஆர்டர் 26ல எதற்கெல்லாம் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் பண்ணலாங்கிறது இருக்கு, அதெல்லாம் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரியாக நிறைய இருக்கிறது. சரியா? சரி, அடுத்த வாய்ப்பு கிடைத்தால் அடுத்த ஒரு செஷனில் நம்ம சந்திப்போம். கிளாஸ் பத்தாது, இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பார்க்கணும் சார். கண்டிப்பா நீங்க அடுத்த ஒரு வாய்ப்பு நீ ஏதாவது ஒரு நாள் சொல்லீங்கன்னா நடத்தலாம். எனக்கு ஆர்வமான மாணவர்கள் இருக்கும் பொழுது அதிகமாக பேசுவதற்கு எனக்கு மிக பிடித்தமான ஒன்று. நான் இதனாலதான் அந்த சட்டப்பார்வையில் ஆவணங்கள் நிமித்து நந்தினி சொன்ன மாதிரி அந்த புத்தகத்தை நான் எழுதும் பொழுது என் மாணவர்களுக்கு எப்படி எழுதி சொன்னால் புரியும் அப்படிங்கிறத மனதில் கொண்டு நான் அந்த புத்தகத்தை எழுதினேன். இன்றைக்கு தமிழ்நாடு அளவில் பேசக்கூடிய ஒரு புத்தகமாக அது மாறிவிட்டது என்றால் நான் அந்த மாணவர்கள் அந்த புத்தகத்தை ஒரு முறை படிச்சா போதும். அவங்க வந்து ஒரு 7 வருட வழக்கறிஞர்களுக்கான ஒரு 7 வருஷ வழக்கறிஞர்களுக்கான ஒரு அறிவை பெற்று விடுவார்கள். அந்த அளவுக்கு அவ்வளவு விஷயங்கள் இங்க கோர்ட்லயே நிறைய சீனியர் அட்வொகேட் சொன்னாங்க, சார் ஜூனியர் எல்லாம் சீனியர் ஆகி விட்டீங்களா சார், எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நல்ல மிகப்பெரிய பெரிய நீதிபதிகள் பாராட்டினாங்க. நம்ம டிஜிபி சைலேந்திர பாபு ஐயா அவர்கள் பாராட்டினாங்க. அருமையான புத்தகங்கள் இறையன்பு சார் அவர்கள் புத்தகத்தை படிச்சுட்டு எப்படி சார் இப்படி எழுதுனீங்க, இது மாதிரி புக்கு தான் சார் நாங்க தேடுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. நான் என் மாணவர்களுக்காக எழுதின இந்த புத்தகம் இன்னைக்கு மாணவர்கள் எந்த அளவுக்கு வாங்கியிருக்காங்கன்னு தெரியல, ஆனா இளம் வழக்கறிஞர்களும் மற்றவர்களும் அதை நிறைய வாங்கிட்டாங்க. இது வந்து நான் திருநெல்வேலியில இருக்கக்கூடிய மதன் சட்ட புஸ்தக விற்பனை நிலையத்துல கொடுத்துருக்கிறேன், விற்க சொல்லி நீங்களே வித்து கொடுத்துருங்க சார் சொல்லிட்டு அவர் தமிழ்நாடு பூரா நான் பண்றேன்னு சொன்னாரு. ஆனா இந்த குவாரண்டைன் இதெல்லாம் வந்ததுனால தமிழ்நாடு லெவல்ல அதை பண்ண முடியல. அதுல எனக்கு வந்து உயர் நீதிமன்ற நீதிபதி எழுதிக்கிற அணிந்துரைய படித்து பார்த்தாலே அதை அப்படி ஒரு அணிந்துரை எனக்கு அவரு கொடுத்திருந்தார் உண்மையிலேயே. அதே மாதிரி நம்ம ஒரு விஷயம் ஒரு இப்போ ஒரு நினைவுக்கு வருகிறது, என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நமது சட்டக்கல்லூரியுடைய சாரி தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நம்ம டாக்டர் சந்தோஷ்குமார் ஐயா அவர் எனக்கு குரு, என்னுடைய ஆசிரியர். அவருடைய அன்னை வந்து நேற்று இறந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அடக்கத்துக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறது. தயவு செய்து ஒரு நிமிஷம் மௌனம் வச்சிருக்க அவங்களுக்காக, 1 நிமிஷம் 60 செகண்ட்.
சரி ஓகே. எனக்காக இந்த மௌன அஞ்சலியை செலுத்தியதற்கு நன்றி. அவர்களும் இந்த புத்தகத்தில் ஒரு அறிந்துரை எழுதியிருக்கிறார். எல்லாருமே வந்து மிக சட்டக்கல்லூரி லைப்ரரிக்கு இதை பேசி எடுத்துக்கிறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது எப்ப வருதுன்னு தெரியல, ஏன்னா அதுக்கான ஃபண்டு நல்ல டாகம் இருக்கு. ஸோ அந்த புக்கு வந்து திருநெல்வேலி யாரும் வந்தீங்கன்னா வெளியூர்ல இருக்கிற மாணவர் சார் மியூட்ல இருந்து ஒரு ஃபோன் கால் உள்ளது. ஓகே. ஸோ அந்த புத்தகம் வந்து நான் எழுதும்போது எனக்கு அதை பத்தி தெரியல, சாதாரணமா தான் எழுதுனேன். இப்ப எழுதி அது எல்லா இடத்துக்கும் போன பிறகு அது பேசப்படும் விதத்தை வச்சு நான் அதை உங்ககிட்ட சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. ஸோ அந்த புஸ்தகம் வந்து நான் இது விளம்பரத்துக்காகவும் சொல்லலை, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஏஎம்பிசி இடையில ஒரு ஃபோன் கால் உள்ள வந்து சரி. ஸோ என்னோட வகுப்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் எனக்கு டைம் கிடைச்சதுன்னா ஃப்ரீயா நிறைய பேசலாம், நிறைய விஷயங்கள் இந்த கோர்ட் மேட்டர்ல இந்த ஃபைலிங்க வந்து. ஏன்னா சிபிசிங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு இது இல்லை, அதை படிக்கும்போது ரொம்ப ட்ரையா இருக்கும். நீங்க தமிழ் புஸ்தகத்தை வாங்கி படிச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது, அதே மாதிரி இங்கிலீஷ் புத்தகத்தை வாங்கி பாத்தீங்கன்னா ஓரளவு புரியும். அதனால இன்றைக்கு ஏதாவது கேள்விகள் கேட்க வேண்டியது இருந்தா கொஞ்சம் கேளு. மதன் புக் சென்டர் திருநெல்வேலி, மதன் புக் சென்டர் திருநெல்வேலியில அந்த புக்ஸ் இருக்கு. முத்துநந்தி கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க டீடைல்ஸ். தீர்ப்பானையும் தீர்ப்புக்கு தீர்ப்பானைக்கு மேல அப்பீல் போறது ஆர்டர் 41. இடைக்கால மனுக்கு கீழே வழங்கக்கூடிய ஆர்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆர்டர்ஸ்க்கு மேல நாம அப்பீல் போறது ஆர்டர் 43. சோ டைம் டியூரேஷன் எதுக்கு ஒண்ணுதான் இல்ல சார், 3 ஒண்ணுதான். ஆமா, அதாவது நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ல இருக்கக்கூடிய தீர்ப்பு இருக்கு இல்லையா. இப்ப ஃபேமிலி கோர்ட் வச்சுக்கோங்க, ஒரு ஃபேமிலி கோர்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஈக்குவல், அந்த ஃபேமிலி கோர்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஈக்குவல் அப்படிங்கும் பொழுது அதோட அப்பீல் ஹைகோர்ட்டுக்கு தான். அந்த ஹைகோர்ட் எல்லா அப்பீலும் 90 days டைம் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபேமிலி கோர்ட் மேட்டர் பொறுத்த அளவில் 30 days தான் டைம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும், நீ ஒரு தீர்ப்பு கிடைச்சிட்டுங்கிறது. ஃபேமிலி டிஸ்பியூட்ல அசால்ட்டா இருந்துக்க கூடாது, 30 நாள் தான் டைம் அப்பீலுக்கு, அந்த 30 நாளைக்குள்ள அப்பீல் பண்ணிருக்கலாம். அதர் சைடு அழகாக கல்யாணத்தை முடிச்சு போயிருவோம், அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரி, வேற எனி க்வெஸ்சன்ஸ்? சரி சொல்லுங்க. என்னுடைய மொபைல் நம்பர் தேவைனாலும் அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிடுங்க, எது சந்தேகம் வேணுமானாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம். நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லி தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன், மகிழ்ச்சியோட இருக்கிறேன். நான் கற்ற கல்வி 4 பேருக்கு போய் சேருது அப்படிங்கிறதுல எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து செய்யக்கூடிய இந்த மிஸ்டர் அருண்குமார் சார் இருக்கிற அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான செய்யணுங்கிற எண்ணம் உள்ளவர்கள் வந்து ரொம்ப கம்மி. இந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்யணுங்கிறதுக்காக ஒன்றை உருவாக்கி அதை ஆர்கனைஸ் பண்ணி நான் யூடியூப்ல இருக்கக்கூடிய சில வீடியோஸ் வந்து நந்தினி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, பார்த்துருந்தேன். இவ்வளவு தூரத்துக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே தமிழகம் முழுவதும் தமிழக மக்களுக்கு கிடைத்த ஒரு முக்கியமான வரப்பிரசாதம். இத மாதிரியான நிகழ்வுகளை இந்த மாணவர்கள் தெரிந்து கொண்டு அவங்க செயல்படும் பொழுது பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் எளிதாக தீர்த்து விடலாம். நீதிமன்றத்தை பற்றிய ஒரு பயம் வரக்கூடாது, நீதிமன்றத்தை பற்றிய ஒரு பயம் வரக்கூடாது. இந்த வழக்கில் எப்படி நாம் ஜெயிப்போம் அப்படிங்கறத பத்தி எண்ணமே வரக்கூடாது, ஜெயிக்க முடியும், இதை இப்படி செய்தால் இப்படி பயன்பெற முடியும்ங்கிற ஒரு கால்குலேஷன் உங்களுக்கு வரும். சோ அதனால இந்த கிளாஸ், இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். வேற ஏதாவது வினாக்கள் இருந்தா சொல்லுங்க, நந்தினி சொல்லுங்க, ஏதாவது சொல்லறதா இருந்தா. இல்ல சார், கிளாஸ் ஆரம்பிக்கும் போது, செஷன் ஆரம்பிக்கும் போது நீங்க கிளாஸ் எப்படி எடுப்பீங்க அப்படிங்கிற அந்த இன்ட்ரோடக்ஷன் நான் சொல்லவே இல்லை.
ஏன்னா எனக்கு தெரியும் நீங்க கிளாஸ் நீங்க எப்படி கிளாஸ் எடுப்பீங்க, கண்டிப்பா எங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க எடுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு சார். சோ வந்து அதே மாதிரிதான் இந்த கிளாஸ் வந்து செஷன் வந்து எப்பயும் போல உங்க கிளாஸ் எப்படி இருக்குமோ, ஐபிசி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இந்த கிளாஸ் உங்களோட செஷன்ஸ் வந்து இருந்துச்சு சார். சரி, நேரத்தின் போதாமை, காலத்தின் கூறுகள், இதுல கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. இதை நடத்தி தந்த அருண் சாருக்கும், ஏற்பாடு பண்ணி கொடுத்த நந்தினிக்கும், மற்ற அனைத்து சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கும் இளம் வழக்கறிஞர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த செஷன் வந்து யூடியூப்ல இருக்கு பாருங்க, லைவ்ல இருக்கு எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்குமே. ஓகே.